காலை வணக்கம். நான் சேகா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஈரோடு மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர். சகஸ் அவருடைய பரிணாம கருத்தினால் ஈர்க்கப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளாக சகஸ் அவருடைய பரிணாமம் சார்ந்த கருத்துக்கள், நூல்கள் மற்றும் இன்ன பிற ஆங்கில நூல்கள் உள்ளிட்ட பல மானுடவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த நூல்கள் மற்றும் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இன்று வரை மனித பரிணாமம் உள்ளிட்ட மானுடவியல் முக்கியத்துவம் தாய்ந்த கருத்துக்களில் மட்டும் தொடர்ச்சியாக ஆர்வம் ஏற்பட்டு அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். அடிப்படையில் நான் ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். அந்த அடிப்படையில் என்னுடைய அறிமுகத்தை இதோடு நிறுத்தி கொண்டு நாம் நேரடியாக நூல் அறிமுகத்திற்குள் செல்வோம். இது வேறொரு இதுல பார்த்தோம். இந்தியா பை பிரணயலால், எ டிஃபரண்ட் அப்ரோச் டு டிவைனிங் லைஃப். இந்த கேப்ஷன் தான் இந்த நூல். வாழ்க்கையை வரையறுக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டம் அல்லது அணுகுமுறை அப்படின்னு நாம் எடுத்துட்டாலும், அந்த மாறுபட்ட அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையான அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யப்பட்ட வழியிலான வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்று நாம் பொருள் கொள்ளத்தக்க வகையில இந்த நூலானது அமைந்திருக்கிறது. இவர் தான் டாக்டர் பிரணயலால். அடிப்படையில் இவருக்கு இந்த நூல் ஒரு இந்திய துணைக்கண்டத்தின் வாயிலாக, ஒரு இந்திய துணைக்கண்டத்தினுடைய பல்துறை அறிவியல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஜியாலஜி இருக்கு, பேலியோ பயாலஜி இருக்கு, பேலியான்டாலஜி இருக்கு, இந்த மாதிரி அதாவது நவீன அறிவியலின் அனைத்து பிரிவுகளும் உள்ளடங்கிய ஒரு அணுகுமுறையில் இந்த நூலானது எழுதப்பட்டிருக்கிறது, தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் புரிதல். அப்படி இருக்கக்கூடிய இந்த அனைத்து துறைகளிலும் இவர் நிபுணத்துவம் பெற்றவரா அப்படின்னு கேட்டா இல்லை. இவர் வந்து அடிப்படையில் பயோ கெமிஸ்ட்ரி, அதுல வந்து முனைவர் பட்டம் முடித்தவர். சோ அந்த அடிப்படையில் இவருக்கு இந்த புத்தகம் எழுதுவதற்கான தேவை எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, 22 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 22 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேச, இவர் சொந்த ஊர் உத்தரப்பிரதேசம், அங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கிறப்ப சாதாரணமான கேள்வி, இந்த மலைகள் எப்படி உருவாயிருக்கு, இந்த உயிர்கள் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட அந்த சாதாரண கேள்வி வகுப்பறையில அதற்கான பதில் கிடைக்காத பொழுது, அந்த கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கான பதிலை தன்னுடைய வாழ்நாள்ல 22 ஆண்டுகள் அதற்காக செலவு செய்து இந்த புத்தகத்தை வந்து உருவாக்கிறதா சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகம் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2016 டிசம்பர்ல இந்த புத்தகம் வருது. அதை வந்து ஆனன் லேன் அப்படிங்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து முதல்ல பப்ளிஷ் பண்றாங்க. சோ 2017 டாடா லிட் டெஸ்ட் அதுல வந்து சிறந்த நூலாக, சிறந்த நான் ஃபிக்ஷன் நூலாக இது வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது போல டெல்கி புக் ஃபேர், அதே ஆண்டு 2017 நடைபெற்ற டெல்கி புத்தக திருவிழாவிலோட சிறந்த புத்தகத்திற்கான விருதும் கிடைச்சிருக்கு. அதுபோல அமேசான் மற்றும் ஹிந்துவின் பரிந்துரையின் பேரில் அந்த ஆண்டினுடைய சிறந்த தவிர்க்க முடியாத 10 நூல்கள் அப்படிங்கிற பட்டியல்ல இந்தியா புத்தகம் வந்து இடைப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். சோ அதற்கு அடுத்ததான் இப்ப அவர் எழுதி கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் பார்த்தா, மலபார் சியா, எ டீப் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் த மலபார் அப்படிங்கிற ஒரு புத்தகம், த கிரிட்டேசியஸ், த கோல்டன் ஏஜ் ஆஃப் டைனோசரஸ் என்கிற இரண்டு புத்தகங்கள் பணிகள் இருக்கிறதா சொல்லி 2019 நேர்காணல சொல்லியிருக்கிறார். இப்ப அநேகமா அந்த புத்தகமானது முடிக்கப்பட்டிருக்கலாம் தெரியல. சோ ரைட், இவர்கிட்ட இன்னொரு, நான் அந்த இன்டர்வியூல இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, வெஸ்டர்ன் சயின்ஸுக்கும் வேதிக் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் ஜியாலஜி, பேலியான்டாலஜி உள்ளிட்ட இப்ப இந்த புத்தகம் வரையறுக்கக்கூடிய அறிவியல் பிரிவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவீன அறிவியல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வருது. சோ அதை வச்சு அவங்க கேள்வி கேக்குறாங்க, வெஸ்டர்ன் சயின்ஸுக்கும் வேதிக் சயின்ஸ், வேதகால அறிவியல், இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவர் ஒரே வரியில ரொம்ப முடிக்கிறாரு, இதுல வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் வேதிக் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் சயின்ஸ், அது எப்பவுமே வெரிஃபைடு அண்ட் வேலிடேட்டட். ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு தகவலுக்கு வந்து என்ன இருக்கணும்னா வெரிஃபைட் அண்ட் வேலிடேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சோ இதுல எனக்கு இன்னொரு விஷயம், இவரோட ஜேர்னில இவர் புதுசா ஒன்னு கண்டுபிடிக்கிறார், அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, நமக்கு தெரியும் நெல் பயிரினுடைய பூர்வீகம் அல்லது பூர்வீகம் சென்ஸ் வந்து அது உருவாவதற்கான இயற்கை சூழ்நிலை அமைந்த இடம் அப்படின்னு சொன்னா சீனாவை சொல்லிட்டு இருந்தோம், இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். பட் இவர் இந்த புத்தகத்துக்கான களப்பயணம் சென்று கொண்டிருக்கிற பொழுது
டைனோசராஸனுடைய டிராப்பிங்ஸ் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு அந்த பைட்டோலைட்னு சொல்லக்கூடிய 3.5 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தினுடைய நெல் சாம்பிள வந்து அந்த டைனோசரஸினுடைய கழிவுல இவர் எடுக்கிறார். இது வந்து இந்த இந்த ஸ்டடி வந்து இவர் எது கூட பண்ணியிருக்காரு அப்படின்னா, பீர்பால் சாணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலியோ பாட்டனி அப்படிங்கிற அந்த நிறுவனத்து BSIP, இதுல வந்து அந்த டைனோசராசனுடைய கார்போலைட்ல அந்த கிராஸ வந்து இவர் எடுக்கிறாரு. சோ இது வந்து பரிணாமத்தினுடைய இந்த போக்கை வந்து மாற்றி அமைக்குது. அப்போ நெல்லானது இந்தியாவிலிருந்து இந்திய துணைக்கண்டத்திலிருந்து யூரேசிய துணைக்கண்டத்துக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை இவர் சமீபத்துல பண்ண இந்த ஆய்வு, இவர் அடிப்படையில இந்த தேடிக்கொண்டிருக்கிற பொழுது கிடைத்த ஒரு தகவலா இவர் பதிவு பண்றாரு. இதுவும் வந்து நாம இவர் இவற்றிருந்து வியக்கத்தக்க பண்பா நான் பார்த்தேன். அடுத்து எது உங்களை வந்து வியப்புல ஆழ்த்தியதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரணயலால் சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் நெவர் எண்ட்ஸ், இயற்கையை புரிந்து கொள்வது என்பது வந்து முற்று பெறாத ஒன்று, அதுதான் என்னை தொடர்ந்து வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது, அதுதான் என்னை தொடர்ந்து இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை வந்து அவரு பதிவு பண்றாரு. அதற்கு அடுத்துதான் உலக இயற்கை வரலாற்றுல, இப்ப நாம பார்க்க போறது முழுக்குமே இந்திய துணைக்கண்டத்தினுடைய இயற்கை வரலாறு, உலக இயற்கை வரலாற்றுல எது வந்து இந்தியா வந்து எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது, இந்தியாவினுடைய எந்த அம்சங்கள் வந்து உலக இயற்கை வரலாற்றுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு ரெண்டே விஷயம், ஒண்ணு வந்து என்னன்னா தக்காண எரிமலை வெடிப்பு டெக்கான் வெல்கனோஸ் டைனோசரஸ் மேமஸ் இந்த பிரிவு வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் ஹிமாலயா லார்ஜஸ்ட் ரிவர், இது வந்து உலக வெப்பத்தை குறைக்கிறதுல ஹிமாலயாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, அது பின்னாடி நாம் பார்ப்போம். இந்த இரண்டும் வந்து உலக இயற்கை வரலாற்றுல இந்தியாவானது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்குது அப்படிங்கறதே அவர் சொல்றார். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, Why Indians have poor understanding of natural history or geography? இந்த புவியியலை பற்றியோ அல்லது இயற்கை வரலாற்றை பற்றியோ ஏன் இந்தியர்கள் வந்து குறைந்த அறிவை மட்டுமே வச்சிருக்காங்க, அல்லது அதில் பெரிதும் ஆர்வம் காட்டாம இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கல்வியில இருக்கக்கூடிய லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றலை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிற அடிப்படையில அதை வந்து இவர் வந்து வரையறை செய்யறாரு. அது ஒரு காரணம். அது போல இந்த நாட்டினுடைய குடிமக்கள் டு நாட் எங்கேஜ் வித் சயின்டிபிக் கம்யூனிட்டி, அறிவியலை பரப்புகின்ற அல்லது அறிவியல் குழுக்களோடு இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி, அது ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, சயின்டிஸ்ட் மக்களை நோக்கி வரணும், அந்த தொழில்நுட்ப அறிஞர்களோ அல்லது விஞ்ஞானிகளோ மக்களை தேடி வந்து மக்களை தேடி பேச வரணும். ஸோ அந்த இன்டலெக்சுவல்ஸுக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி குறையணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் சொல்றாரு. அதே போல நீடு மோர் மியூசியம்ஸ் கேலரிஸ் அதர் பப்ளிக் ஸ்பேசஸ், பொதுமக்கள் பார்ப்பதற்காக பொதுமக்கள் அதை விசிட் செய்து அனுபவமாக விஷயங்களை உள்வாங்குவதற்கு தேவையான சாளரங்கள் மியூசியம் கேலரிஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் குறைவா இருக்கு. ஸோ அதை நாம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ், அறிவியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த சயின்ஸ் கம்யூனிகேட்டரை நாம உருவாக்க தவறுறோம். அப்போ அதை வந்து நாம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இந்த நவீன அறிவியல் வந்து இந்தியர்களுக்கு குறைவான அளவு தான் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இவர் சொன்ன தகவல்கள் இந்த பாயிண்ட். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, இந்தியாவில் அடுத்த 100 ஆண்டுகளில் நடைபெற உள்ள மாற்றம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் சிம்பிளா சொல்றாரு, இன்னும் அந்த திபெத் வந்து கொஞ்சம் உயர்ந்துட்டே இருக்கும், இந்த ஹிமாலயன் பிளேட்டும் இந்தியன் சப்கான்டினென்டல் பிளேட்டும் யூரேசியா பிளேட்டும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும், அதுல திபெத்தினுடைய உயரமானது கணிசமான அளவு உயரலாம். அதே போல கங்கை உள்ளிட்ட பிற பெரிய ஆறுகளில் வந்து பெரிய அளவு ஜியோ கெமிக்கல் ப்ராசஸ் புவி வேதியியல் வினைகள் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ அதற்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துக்காக இந்த 22 ஆண்டுகால உழைப்புல இந்த புத்தகத்துக்காக அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் நிறைய பக்கம் டிராவல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய எக்ஸ்பர்ட்டோட கான்வர்சேஷன் வச்சிருக்காரு, இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு இயற்கையின் மீது இருந்த அந்த அடங்காத ஒரு தாகத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அதே போல இவர் இன்னொரு கோட்டும் சொல்றாரு, ட்ரூ சயின்டிஸ்ட் ஆர் லைக் அன் எக்ஸ்ப்ளோரர், உண்மையான விஞ்ஞானி என்பவர் வந்து ஒரு லேபுக்குள்ளேயோ ஒரு
குறுகிய இடத்துக்குள்ளேயும் இல்லாம அவர் வந்து எக்ஸ்ப்ளோரரா இருப்பாரு. பல இடங்களை அந்த இடத்துக்கு நேர்ல போய் பார்த்து அனுபவ அடிப்படையில கண்டுபிடிக்கக்கூடியவரா இருப்பாருன்னு சொல்றாரு. இது எல்லா துறை சார்ந்த விஞ்ஞானிகளுக்கு இது பொருந்தாது. இருந்தாலும் இந்த துறையில நாம பார்க்க போற இந்த ஜியாகிரபிக்கல் ஹிஸ்டரி இந்த துறையில வந்து இந்த எக்ஸ்ப்ளோரிங் மென்டாலிட்டி வந்து சயின்டிஸ்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து நான் பிரணயலால்கிட்ட பாக்குறேன். சோ இப்பேற்பட்ட ஆளுமை ஒரு 22 ஆண்டு காலம் உழைத்து அவருக்கு இருந்த அந்த சிறு வயதுல இருந்த அந்த ஒரு கேள்விக்கான பதிலை நம்மிடையே வந்து ஒரு 400-420 பக்க அளவிலான ஒரு புத்தகமாக மிக எளிய மொழி நடையில் கண்ணை கவருகின்ற படங்களோடு அவர் கொடுத்துருக்கிறதா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா படங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கே ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரி நேச்சரான படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு சில நேரில் எடுக்கப்பட்ட படங்களாகவும் இருக்கு. இன்னும் சிலது வந்து இல்லஸ்ட்ரேட்டடா நல்லா அருமையா வரையப்பட்ட கூடிய ஒன்றாகவும் இருக்கு. ஸோ இது இதெல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இந்த அம்சங்கள் எல்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே இயல்பா இருக்கும் அப்படிங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கு. புத்தகம் நான் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கியங்கள் வரிகளை தாண்டி படங்களும் நம்மை வந்து புத்தகத்தை கீழே வைக்காத அளவுக்கு ரொம்ப ஆர்வம் மூட்டக்கூடிய அளவில் இருக்கும் அப்படிங்கறதான் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் மற்றும் இந்த புத்தகத்தை எழுதிய டாக்டர் பிரணயலால் அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை முதல்ல நான் முடிச்சுக்கிறேன். அடுத்ததான் இந்த புத்தகம் எனக்கு எப்படி வந்து சேர்ந்தது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இருக்கக்கூடிய ஊர்ல இந்த புத்தகம் வருது அப்படின்னா அது முழுக்க முழுக்க காரணம் 3 பேர். அதுல முதலாவதான் வந்து சகஸ் மிஸ்டர் சகஸ் அண்ட் மிஸ்டர் டிவிவி டாக்டர் டிவிவி அண்ட் மிஸ்டர் பி எஸ் பாலசரவணன். இந்த 3 பேர்னால மட்டும்தான் எனக்கு நிறைய புத்தகங்கள் அறிமுகமாயிட்டே இருக்கு. மனித உடலின் கதையாகட்டும் கன்ஸ் ஜேம்ஸ் அண்ட் ஸ்டீல் ஆகட்டும் அனைத்தையும் குறித்து சுருக்கமான வரலாறாகட்டும் அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகமும் எனக்கு வந்து அவர்களிடமிருந்து தான் இந்த புத்தகத்திற்கான அறிமுகம் கிடைத்தது. இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எனக்கு புரியாத பல விஷயங்களை வந்து அவர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. குறிப்பா இன்னொருவர் ஆட் பண்ணணும் டாக்டர் நிர்மல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஒர்க் அவர் வந்து சார்ஜால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு சயின்ஸ் கம்யூனிகேட்டரா. அவரு அவர் அடிப்படையில இந்த ஃபீல்டுல அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறங்காட்டி எனக்கு இந்த புத்தகத்துல நிறைய உண்டான கிளாரிபிகேஷன் அவர் கொடுத்தார். நேற்று இரவு வரை கூட அவர் கொடுத்தார். ஸோ இந்த 4 நண்பர்கள் மூலமாகத்தான் எனக்கு இந்த புத்தகமானது அறிமுகமானது. ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஒரு நூல் என்ன செய்யும் அப்படி ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படிங்கிறப்போ பாலம் த புக் மீட் மாதிரி இந்தியா த புக் மீட் அப்படிங்கிற அடிப்படையில ஈரோட்ல நாங்க ஒரு நிகழ்வு நடத்தினோம். அது உண்மையாக ரொம்ப இன்ஸ்பைரபிளா இருந்துச்சு. ஒரு புதிய பாதையாகவும் எங்களுக்கு தெரிஞ்சது. அது என்ன அப்படின்னா 12 நண்பர்கள் சேர்ந்துட்டு இதுல இருக்கக்கூடிய மொத்த 15 தலைப்புகள் இந்த புத்தகத்துல அந்த 15 தலைப்புகள்ல ஒவ்வொரு தலைப்புகளையும் ஒவ்வொரு நாள் வந்து விவாதிப்பது அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் படக்காட்சிகளோடு விவாதிப்பது அப்படின்னு திட்டமிட்டு இந்த குவாரண்டைன் பீரியட்ல 12 நாட்கள் 20 நண்பர்கள் சேர்ந்து தினமும் 1:30 மணியிலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமா செலவிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணி புரியாதது புரிந்தது இது இதுல எது கடினமா இருக்குதுங்கிறதெல்லாம் முதல் கொண்டு நாங்க விவாதித்தோம். அந்த 12 நாட்கள்ல இந்த புத்தகத்தை அப்படி தனித்தனி தலைப்புகளாக விவாதிக்க வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கும் இன்னும் தெரியாத இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட அந்த 20 நண்பர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் சார்ந்த அந்த 20 நண்பர்களுக்கும் வந்து இந்த நேரத்திலே நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். ஸோ அதற்கு அடுத்ததாக நாம் நேரடியாக நூலுக்குள்ள போவோம். ஒரே நூலை அடிப்படையில் இந்த நூலை வந்து நான் 2 வகையா பிரிச்சு வச்சிருக்கிறேன். இந்த நூல்ல இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் சொல்லிட முடியாது. அது சொல்லுகின்ற அளவுக்கு துறை நிபுணத்துவம் எனக்கும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு வாசகனாக இந்த புத்தகத்தை நான் வாசித்த பொழுது எனக்குள் ஏற்படுத்திய மாற்றம் என்னை கவர்ந்த சில விஷயங்கள் ஆனா இதை இப்படி பார்க்காம தவற விட்டுட்டுமே ஓ இதற்கு பின்னாடி இப்படி எல்லாம் காரணம் இருந்துக்குது இது இத்தனை நம்ம நமக்கு எந்த அறிவியல் ஆசிரியரோ அல்லது வேற அறிவியல் நூல்களோ நமக்கு வந்து இதை சொல்லி தரலையே அப்படிங்கிற நான் அவதானித்த என் பார்வையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை மட்டுமே உங்களிடம் பகிர்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நூல் அறிமுறை தொடருவோம். அடிப்படையில் இது வந்து 2 வகையாக நான் பிரித்திருக்கிறேன். முதலாவது வந்து புவியியல் மாற்றங்கள், அடுத்தது உயிர் பரிணாமம் லைஃப் எவல்யூஷன். இந்த புவியியல் மாற்றங்கள் எனக்கு தெரிந்து இந்த புத்தகம் இந்த ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸ் எனப்படும் இந்த புவியியல் மாற்றங்களைத்தான் அதிக அளவுல கவனம் செலுத்தி இருக்கு அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்ப இந்த புவியியல் மாற்றங்கள் அனுமதிக்கின்ற தகவமைவு அல்லது மாற்றங்களை உள்வாங்கி கொண்டு உயிரினங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் படிநிலை வளர்ச்சி உள்ளிட்டவற்றை இந்த புத்தகத்தை சேர்த்து இந்த புத்தகமானது நமக்கு சொல்லி தருகிறது. ஸோ அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள இருப்பது வந்து புவியியல் மாற்றங்கள் ஜியாகிரபிக்கலாக. ஜியாகிரபிக்கல்னா புவி அப்படின்னா நமக்கு தெரிந்த அளவு உலகம்
உலக மேப் வேர்ல்டு மேப்பை நம்ம வச்சுட்டு புவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், அது இல்ல. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க நான் சொல்லுகின்ற அத்தனை நிகழ்வுகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டத்திற்குள் உள் நடந்தது. நீங்க இது இந்த இடத்துல அமெரிக்காவையோ ஆப்பிரிக்காவையோ யூரோப்பையோ நீங்க எந்த வகையிலையும் வந்து நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் சொல்லுகின்ற அனைத்துமே வந்து இந்திய துணைக்கண்டத்திற்குள் நிகழ்ந்த ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில நாம அந்த புரிதலோட உள்ள போவோம். ஸோ முதலாவதா பார்க்க போவது இந்திய துணைக்கண்டத்தில் கடந்த 457 கோடி ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் மட்டும் இப்ப பார்ப்போம். அது வந்து மேலோட்டமா பார்ப்போம், நீங்க புத்தகத்தை படிக்கிறப்ப உங்களுக்கு சுவாரஸ்யமா உள்ள புரியும். ஸோ முதலாவதாக பூமி உருவானது அப்படிங்கிற அடிப்படையில இந்த தன்மையில உருவாயிருக்கு 456.7 கோடி. ஒவ்வொரு ஸ்லைடுக்கு மேலையும் அந்த டைம் டியூரேஷன் வந்து புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருந்த டைம் டியூரேஷன் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது வந்து டாக்டர் பிரணயலாலுடைய ஸ்டேட்மெண்ட், படம் வந்து என்னுடையது, ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடையது. ஸோ இது வந்து 456.7 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி உருவாக்கம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததான் இந்த புவி உருவான அந்த 460 கோடி ஆண்ட நைஜல் கால்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய கோட், முக்கியமான கோட் என்ன சொல்றாருன்னா, இந்த 460 கோடி ஆண்டுகளை நாம் ஒரு 46 வயது நிரம்பிய ஒரு பெண்ணினுடைய வயதோட இந்த பூமியினுடைய வரலாற்றை புவியியல் வரலாற்றை நாம் பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே தெளிவா போட்டிருக்கிறேன், 42 வயது வரை அவளது கண்டங்கள் முற்றிலும் வெற்றாகவே இருந்தன அப்படின்னா எந்த விதமான இதுவுமே இல்லை. ஸோ 45 வயதுலதான் வந்து பூப்பெய்தல் அப்படின்னா உயிரின மலர்ச்சின்னு வச்சுக்கலாம். ஸோ 45 வயதுலதான் நடக்குது. அது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு 46 வயது அந்த பெண்ணினுடைய ஒரு வாரத்துக்கு முன்பு தான் பிரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் அனைவருக்குமான மூதாதை புறங்கள் முதுமிகள் பிரைமேட்ஸ் வந்து உருவாயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்பு தான் வந்து ஹோமோசேபியன்ஸ் உடைய வருகை இருக்கு. கடந்த இப்போ நான் பேசி முடிச்ச அந்த 1 நிமிஷத்துக்கு முன்பு தான் வந்து தொழிற்புரட்சியானது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஆரம்பத்திலேயே கொடுத்துருவார். அப்ப இடையில இடையில அந்த மாற்றங்கள் நடக்கிறப்ப இந்த பெண்ணினுடைய வயதோட அதை கம்பேர் பண்றப்ப நமக்கும் வந்து இந்த வருடங்களை குழப்பறதுல ஒரு பெரிய சிக்கல் இல்லை, எளிமையா இருந்துச்சு. அதுக்காக இந்த இது ஸோ நைஜல் கால்டர். அடுத்ததா இந்த பூமியினுடைய வயதை அறிவியல் பூர்வமாக கண்டறிவதற்கு பல சான்றுகள் நமக்கு இருக்கு. அதுல குறிப்பான சான்று வந்து இந்த ஜிர்கான் அப்படிங்கிற கிறிஸ்டல் படியம். இது வந்து பாத்தீங்கன்னா பூமி ஆரம்ப காலகட்டத்துல 1100 டிகிரி செல்சியஸ் கொதிநிலையில் இருந்த அந்த புவியினுடைய ஆரம்ப காலகட்டத்துல அந்த வெப்பத்திலும் தன்னுடைய மாற்றத்தை தன்னுடைய உருவத்தை எந்த வகையிலும் மாற்றத்திற்கு அனுமதிக்காத அந்த வெப்பத்தில வந்து தன்னுடைய நிறத்தை மட்டும் மாட்டிக்குது. அதிக சூட்டுல வந்து அது சிவப்புல இருந்து நீளமாக மாறுமே தவிர தன்னுடைய வேற எந்த பண்பனையும் அது வந்து மாத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் அனுகூலமா இருந்துச்சு. இந்த ஜிர்கான் அப்படிங்கிற கிறிஸ்டல் இது வந்து கருங்கலுக்குள்ள நல்ல சௌகரியமான இடமா பார்த்து அந்த கருங்கல் பின்னாடிதான் அது கருங்கல்லாம் மாறுது. பட் அப்ப வந்து இப்போ வந்து அதிகமான பாசில் வந்து நமக்கு அந்த கருங்கலுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய ரொம்ப குறுகிய அளவிலான ஜிர்கான் கிறிஸ்டல் மூலமா நமக்கு வந்து பூமியினுடைய வயதை வந்து ஏறத்தாழ நம்ம வந்து கணிக்கிறோம். இது வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த ஜிர்கான் வந்து எடுத்திருக்காங்க. ஜாப் ஹார்னர் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி பேர் வரும். இது எடுத்திருக்காங்க. இது வந்து ஜிர்கான் கிறிஸ்டல் பூமியினுடைய வயதை நிரூபணம் செய்வதற்கான. அடுத்தது இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அதாவது நான் சொல்றது 450 கோடி ஆண்டுகள் பூமி உருவான பொழுது உருவான பாறைகள் அதிகமாக இருக்கு. அது வந்து கிறிஸ்டலின் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டத்தை தாங்கக்கூடிய ஓடு, கண்டந்தாங்கு ஓடுன்னு சொல்லலாம். கண்டந்தாங்கு ஓடு அல்லது கண்டந்தாங்கும் பலகை, கண்டந்தாங்கும் பலகை அப்படிங்கிற அடிப்படையில இந்த கிறிஸ்டலைன் ராக்ஸ் தான் வந்து பேஸா இருக்கு. இந்த கிறிஸ்டலைன் ராக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த நூலே வந்து எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, பெங்களூர்ல நந்தி ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாறை இருக்குல்ல, நந்தி ஹில்ஸ் பாறையை வந்து இந்த கிறிஸ்டலைன் ராக்ஸ் புவியினுடைய ஆரம்ப காலகட்டத்துல உருவான மிக வயது அதிகமான பாறை என்பதோடு ஒப்பிடுவாங்க. இதே வகையான பாறைகள் எங்க எங்க இருக்கு அப்படின்னா, கிரீன்லாந்து, அடுத்து ஆப்பிரிக்கா உள்ளிட்ட ஒரு சில நாடுகள்ல அவர் வந்து பட்டியலிடுவார். ஸோ இந்த கிறிஸ்டலைன் ராக்ஸ் பெங்களூர்ல இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ் இந்த கிறிஸ்டலைன் ராக்ஸ் மேலதான் இருக்கு அப்படிங்கிறது. இந்த வகையான பாறைகள் நம்ம அதிகமா பார்த்திருப்போம், நம்ம சைடு அதிகமா பார்த்திருப்போம். இதை வச்சு அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்திய துணைக்கண்டமானது இந்த என்ன சொல்றது, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வடகிழக்கு பகுதிகள் உள்ளிட்ட அந்த நிலப்பரப்பு வந்து தார்வார் கிரேட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய தார்வான் அந்த கண்ட பலகையினுடைய பேர் வந்து தார்வார் கிரேட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அந்த டார்வான் கிரேட்டான் தான் வந்து இந்திய துணைக்கண்டமே வந்து அந்த அதை பேஸ் பண்ணி தான், அதை மையமாக கொண்டுதான் வந்து அமைந்திருக்கிறதா சொல்லி சொல்றாரு. ஸோ இந்திய துணைக்கண்டத்தினுடைய ரூட் அப்படின்னா, ரூட் இன் த சென்ஸ் மெயின், எங்கிருந்து அந்த இந்த இந்த துணைக்கண்டம் பரவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த டார்வார் கிரேட்டானை அடிப்படையாக கொண்டதுதான். அந்த டார்வார் கிரேட்டான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து நந்தி ஹில்ஸ். அப்புறம் லால்பாக்ல இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த பாறை பார்த்தா உங்களுக்கு அப்படியே அந்த இது படி வெட்டி வச்சிருப்பாங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டார்வார் கிரேட்டானுக்குள்ள வருது. சோ இந்திய துணைக்கண்டமானது டார்வான் கிரேட்டான் மேலதான் அமைந்திருக்கிறது. அடுத்து அதற்கு அடுத்து நடந்த மிக முக்கியமான, இது வந்து இந்தியாவுக்குள்ள நடக்கல, இது உலக அளவுல நடக்குது, இதையும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறக்காக. 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய செவ்வாய் கிரகத்தை ஒத்த அளவிலான தியா எனப்படும் ஒரு சிறு கோல், செவ்வாய் கிரகத்தை ஒத்த அளவிலான சிறு கோல் வந்து பூமியின் மீது மோதுது. இந்த மோதலுக்கு பிறகுதான் இதிலிருந்து வெளிப்பட்ட டெப்ரிஸ், சிறு சிறு துகள்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கிராவிடேஷனல் புல், சூரியனுடைய கிராவிடேஷனல் புல், பூமியினுடைய கிராவிடேஷன் ஈர்ப்பு விசை உள்ளிட்ட பல ஈர்ப்பு விசையில அடுத்த படத்தின் அடிப்படையில அந்த டெப்ரிஸ் எல்லாம் சேர்ந்து நிலவா உருவாகுது. இது ஒரு மிக முக்கியமான புவியியல் மாற்றமா அவர் பதிவு பண்றாரு. இந்த நிலவானது ஆரம்ப காலகட்டத்துல இன்றைய காலகட்டத்துல பூமியினுடைய நிலநடுக்கோட்டிலிருந்து சற்று ஏறக்குறைய 3 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நிலா. ஆனா துவக்க காலகட்டத்துல நிலா உருவான பொழுது பூமியின் நிலநடுக்கோட்டிலிருந்து சற்று ஏறக்குறைய 60,000 கிலோமீட்டருக்கு நெருக்கத்துல அந்த நிலவானது இருந்திருக்கு. அப்ப இந்த நிலவு நெருக்கத்துல இருந்ததை முன்னிட்டு அந்த காலத்துல பூமியினுடைய பகல் அப்படிங்கறது வந்து பார்த்தா 6 மணி நேரம், ஆனா இன்னைக்கு பகல் அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரம். அதை கணக்கிடுவதற்கு பவளம், கோரல் ரீஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஆனுலார் சோலார் ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து ஆய்வுக்குட்படுத்தி அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப 6 மணி நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் வருவது, அதாவது 400 கோடி ஆண்டுகளில் இருந்து இப்ப அட் பிரசன்ட் வரைக்கும் வருவது என்பது 6 மணி நேரத்தில் தொடங்கிய பகல் இன்று 24 மணி நேரத்துல வந்திருக்கு. இடையில வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை அந்த அது வந்து அனுபவிச்சிருக்கு. இடையில 21 மணி நேரம் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து புவியில பதிவாயிருக்கிறதா அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா நீர் பூமிக்கு வந்த கதை அப்படிங்கிறப்ப நீர் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீர் வந்து சூரிய குடும்பத்தையும் தாண்டிய வால் நட்சத்திரங்கள் காமட், அதில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி, அது வந்து தொடர்ச்சியாக பூமியில வந்து மோதியதன் விளைவாக அந்த பனிக்கட்டி மூலக்கூறுகளில் இருந்து பூமியில வந்து நீர் வந்து கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது இன்னொரு வாய்ப்பு சொல்றாரு, விண்கற்கள் தொடர்ச்சியாக மோதுகின்ற பொழுது பூமியின் அடியாளத்தில் இருக்கக்கூடிய இரும்பு மேற்பரப்புக்கு வந்து அந்த இரும்பானது கார்பன் டை ஆக்சைடோடு வினைபுரிந்து நீர் மூலக்கூறுகளை தோற்றுவித்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இவர் சொல்ற அந்த பாயிண்ட் படி பார்த்தா சூரிய குடும்பத்திற்கும் சூரிய குடும்பத்தை விட பூமியில் இருக்கக்கூடிய நீர் வந்து காலத்தால் வயது மூத்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட அழுத்தம் திருத்தமா அவர் பதிவு பண்றார். நீர், நாம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது பூமியை விடவும் சூரிய குடும்பத்தை விடவுமே வந்து காலத்தால் மூத்தது அப்படிங்கிறத அவர் அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து நீர் பூமிக்கு வந்த கதை. அதற்கு அடுத்ததாக இது வந்து இந்திய துணைக்கண்டம், திருப்பி இந்திய துணைக்கண்டத்துக்கு வந்துடும். இந்திய துணைக்கண்டத்தில் உலகம் முழுக்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய விண்கற்கள் மோதி இருக்கு. நமக்கு தெரியும் அரிசோனா கிரேட்டர் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து விண்கற்கள் மோதல் நடந்திருக்கு. மிக சமீபத்துல 1970 கூட ஆஸ்திரேலியாவுல ஒரு பெரிய விண்கல் மோதல் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத கூட இந்த புத்தகத்தில் நூலாசிரியர் பதிவு பண்ணியிருப்பாரு. இந்தியாவுல அப்படியான விண்கல் மோதல் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நடந்திருக்கு. இது வந்து தலா கிரேட்டர், 3-4 இடத்த அவரு வந்து பதிவு பண்ணிடுவாரு. இந்த நாள்ல உலகளாவிய விண்கல் தாக்குதல்ல இந்த தலா கிரேட்டர் அப்படிங்கிற தலா விண்கற் பள்ளம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, விண்கல் மோதல் அப்படிங்கிறது மோதுகின்ற இடத்துல பள்ளம் தான் உருவாகும், ஆனா இந்த கிரேட்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா மேட்டு பகுதி உருவாயிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றார். இது எப்படி அப்படின்னா, ஒரு தோசை மாவு ஊத்துறோம், தோசை ஊத்துறோம், தோசை ஊத்தி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த விளிம்புல ஒரு பொருள் வந்து விழுகிறப்போ கொதிநிலையில இருக்கக்கூடிய மையமானது உடனே என்ன பண்ணப்படும், மேல வந்து வீசப்படும். அப்ப அப்படி மேல வீசப்பட்ட ஒன்று வந்து அப்படியே இறுகி போறப்போ உங்களுக்கு அந்த பகுதி என்ன ஆயிருதுன்னா வந்து அது வந்து உயரமானதாகவும் இந்த மோதிய விண்கற்கள் வந்து அதோடைய விளிம்புகள்ல அடியாளத்திற்கோ அல்லது அந்த நிலப்பரப்பினோடோ கலந்து அவை வந்து மறைந்து போகிறது அப்படிங்கிற அடிப்படையில இந்த தலா கிரேட்டர் வந்து உலகளாவிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விண்கல் மோதலா அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார். இந்த இடங்களுக்கு போய் அதோடைய அச்சரேகை தீர்க்கரை எல்லாம் குறிப்பிட்டு, எல்லா இடத்துக்குமே அச்சரேகை தீர்க்கரையை குறிப்பிட்டிருப்பார். எப்படி போகணுங்கிற அந்த கூகுள் மேப்பாவும் இவர் வந்து இந்த புத்தகத்துல பயன்பட்டிருப்பார்.
ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சான்று. அதற்கு அடுத்த மிக முக்கியமான சான்று இதெல்லாமே ஜியாலஜிக்கலாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா உயிர் பரிணாமத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வேகமாக கடந்து போயிடலாம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் இது அதற்கு அடுத்து நடந்த மிக முக்கியமான நிகழ்வு வந்து ஐசிஹெச் எனப்படும் ஐசிஹெச் ஸ்னோபால் எர்த்துன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஐசிஹெச் வந்து ஸ்னோபால் எர்த்து, என்டையர் எர்த்துமே வந்து குளிரால் அல்ல பனிப்படலத்தால் வந்து போர்த்தப்பட்டிருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஐசேஜ் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணுது. இந்த ஐசேஜில் நிறைய மினரல்ஸு, புதிய புதிய மினரல்ஸ் கனிம வளங்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிற எப்படிங்கிறதுல பின்னாடி அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஐசேஜ் மிக முக்கியமான புவியியல் மாற்றம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இது மாற்றம் வந்து என்னன்னா, இந்த ஐசேஜ் முடிந்த காலகட்டத்தில் துருவம், தென் துருவம் வட துருவம் வந்து ஃபார்மேஷன் அது வந்து நடக்குது. அந்த தென் துருவம் வட துருவம் உருவாக்கத்துல இப்போ வரைக்கும் அந்த துருவ அலைச்சலானது இருந்து கொண்டே இருக்கிறது. பாத்தீங்கன்னா 1920 தென் துருவம் எங்க இருந்திருக்கு. அடுத்தது அடுத்து 1940 எங்க இருந்திருக்கு, இதெல்லாம் வந்து தென் துருவத்தினுடைய அமைப்பு. 2000 2015 எங்க இருந்திருக்கு. ஸோ இவர் புத்தகத்துல வந்து 2015 வரைக்கும் தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. தென் துருவமானது கனடாவை கொண்ட தென் துருவமானது ஒரு குறிப்பிட்ட பாகை, குறிப்பிட்ட டிகிரி வந்து குறிப்பிட்ட வருடங்களுக்கு தகுந்த மாதிரி தென் துருவம் மாறிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இது வந்து நான் நெட்ல டவுன்லோடு பிரிட்டானிகா டவுன்லோடு பண்ணங்காட்டி 2020 வரைக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இது கொஞ்சம் அப்டேட்டடான தகவல் தான். இந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா, இப்போ ப்ரெசன்ட்ல நேவிகேட்டிங் சிஸ்டம் அதாவது துருவத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய அனைத்து கருவிகளும் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு தடவை தன்னுடைய அந்த துருவத்தன்மையை வந்து ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை, பொருத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற அம்சம் வந்து நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒண்ணு. அதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியதுதான் ரொம்ப முக்கியமானது, லாரேசியா கோண்டுவானா நிலத்தோற்றம். அதாவது இதற்கு முன்னாடி பூமியானது பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு வடிவத்துல ஒன்றாக இருந்திருக்கு. அந்த ஒன்றாக இருந்த தன்மைக்கு அடிப்படையில அவங்க நிறைய பேர் சொல்றாங்க. அது நமக்கு ரொடீனியா உர் இப்படி எல்லாம் பேர் சொல்றாங்க, நமக்கு அது அவ்வளவு தேவையில்லை. இது மட்டும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய உலக வரைபடத்திற்கு அடித்தளமா இருந்தது இந்த பிரிவினை தான், இந்த பிரிவு தான். அது என்னன்னா லாரேசியா கோண்டுவானான்னு சொல்லக்கூடியது. இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இது வந்து கோண்டுவானா. இதுல வந்து சவுத் அமெரிக்கா, அடுத்து ஆப்பிரிக்கா, இந்தியா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்றோம், கோண்டுவானா நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஐரோப்பா இதில் இல்லாத பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, யூரோப், ஐரோப்பா, அடுத்து ஆசிய கண்டத்தினுடைய அந்த இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூரேசியா அல்லது லாரேசியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பிரிவு வந்து ரொம்ப முக்கியமானது, இதிலிருந்து விலகி செல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் விலகிறத வந்து பார்த்தா சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் முதல்ல விலகுது, அதற்கு அடுத்ததா ஆஸ்திரேலியாவும் அண்டார்டிகாவும் விலகுது, அதற்கு பிறகு விலகுவது வந்து இந்தியாவும் அதை ஒட்டிய மடகாஸ்கர். இந்த மூன்று பெயர்வுகள் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மூன்று பெயர்வுகளுக்கும் காரணம் வந்து மூன்று விதமான எரிமலை வெடிப்பு அவர் சொல்றாரு. இப்ப இந்த கோண்டுவானாவிலிருந்து ஆப்பிரிக்கா விலகினதுக்கு அடையாளமா அண்டார்டிகாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பூவெட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐலாண்டை வந்து ஒரு வல்கானிக் ஆக்டிவிட்டியினுடைய சான்றா அவர் சொல்றாரு. அதற்கு அடுத்ததான் இன்னொரு எரிமலை வெடிப்புல வந்து ஆஸ்திரேலியா அண்டார்டிகாவிலிருந்து இந்திய துணைக்கண்டம், அப்போ மடகாஸ்கர் ஒட்டி இருந்திருக்கு. ஸோ அந்த பெயர்வு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இதற்கான சான்று அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்தர் ராக்கும் அடுத்து திருவள்ளுவர் பாறை, இது ஜாப் கார்னவிச்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பேரு, அது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பேரு, அவர் பேரை மறந்துட்டேன். ஸோ இந்த பாறை வந்து இந்த கோண்டுவானா நிலத்தினுடைய தொடர்ச்சி, இந்த அண்டார்டிகாவும் இந்த அண்டார்டிகாவினுடைய தொடர்ச்சி, கரெக்டா கன்னியாகுமரிக்கும் இந்த அண்டார்டிகாவுக்கு இடையில இருந்த இதுல இருந்து பிரிந்ததற்கான சான்றுதான் வந்து இந்த
இந்த பாறை முகடுகள் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றார். ஸோ அடுத்த தடவை நம்ம கன்னியாகுமரி போறப்போ இந்த இடத்த வந்து நம்ம தமிழ்நாடா பார்க்காம இதை வந்து அண்டார்டிகா ஒரு தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு சான்று அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதற்கடுத்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவினுடைய ஷில்லாங் மேகாலயா ரொம்ப பக்கம், அதே மாதிரி அதே பெங்காலும் ரொம்ப அண்டார்டிகாலேருந்து பெங்காலும் ரொம்ப பக்கம், அண்டார்டிகாலேருந்து ஒடிசா தமிழ்நாடு அது இது ரொம்ப பக்கமாக இருந்திருக்கு. இது அண்டார்டிக்காக இந்தியாவுக்கு இதுக்கு இடையில வேற எந்த கண்டமும் இல்லை. பட் இவர் நம்ம 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 புரிதலுக்காக இந்த புவியியல் மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக சொல்றேன். ஸோ இது எப்படி பிரிஞ்சிருக்கு, கோண்டுவானா லாரேசி எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறக்கானது. இது இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்க 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 சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை கோடி ஆள், 17 கோடி, 16 கோடி, 15 கோடி, 14 கோடி, 13 கோடி அப்படிங்கறது வரும். இந்த சைடு அந்த நிலப்பரப்பு எப்படி போய் ஒன்னோட ஒண்ணு சேருது அப்படிங்கறதையும் பாருங்க. குறிப்பா கோண்டுவானா லேண்டு மட்டும் பாருங்க, ரோஸ் எல்லோ தனியா பிரியும் முதல்ல, அதுக்கு அடுத்தது ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பிரியும், கடைசியா பாத்தீங்கன்னா இந்திய துணைக்கண்ட மடகாஸ்கரை ஒட்டி அப்படியே பிரியும். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு கீழே இந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளினுடைய தொகுப்பும் இதுல வரும், அதையும் பார்க்கலாம் நீங்க. ஓகே, இந்த பெயரும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய துணைக்கண்டத்தினுடைய டிராவல் அல்லது கோண்டுவானாவுடைய டிராவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16.7 கோடி ஆண்டுகள்ல தொடங்கி 5 கோடி ஆண்டுகள்ல யூரேசியாவுடைய மோதி அந்த இமயமலையை உருவாக்குகின்ற காலம் வரைக்கும் இந்திய துணைக்கண்டமானது தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கு. அதுல குறிப்பா இந்திய துணைக்கண்டம் தீவாக நகர தொடங்கியது அப்படின்னு பார்த்தா 11 கோடி ஆண்டுகள்ல இருந்து 5 கோடி ஆண்டுகள் வரைக்கும் இந்திய துணைக்கண்டம் தீவாக இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தீவு தாண்டி இது பாத்தீங்கன்னா மகர ரேகையை தாண்டி அடுத்து நிலநடுக்கோட்டை தாண்டி யூரேசியாவினுடைய அந்த பலகையினுடைய மோது. அப்ப இடைப்பட்டத்துல இந்த மகர ரேகை நிலநடுக்கோட்டை தாண்டுகின்ற பொழுது அங்க கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, சூரியனுடைய விலகல் கோணம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டத்துல உயிரினம் மற்றும் புவியியல் பரப்புல வந்து கணிசமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறதே அவர் பதிவு பண்றாரு. சும்மா இந்தியா இங்க ஆரம்பிச்சு சொங்கி நாங்க போகல அப்படிங்கிற புரிஞ்சக்கூடாது. இது கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகள் மெதுவாக நகர்ந்து போகுது. இடைப்பட்டதுல இந்த மகர ரேகையும் நிலநடுக்கோட்டையும் தாட்டுது. இந்த தாண்டுகின்ற தன்மை வந்து அதனுடைய புவியியல் மற்றும் உயிரியல் தன்மைகள்ல இந்த கோடுகள் கற்பனையா வரையப்பட்ட கோடுனால அந்த ஆங்கிள் இருக்கக்கூடிய சூரிய ஒளி மற்றும் வளிமண்டல உள்ளிட்ட பல்வேறு காலநிலை செயல்பாடுகள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப மடகாஸ்கரும் இந்திய துணைக்கண்ட நகரும் இதுலயே எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. மடகாஸ்கருக்கும் இந்திய துணைக்கண்டத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா நிறைய தீவு கூட்டங்கள் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வராது. இதில் இந்திய துணைக்கண்டம் தனியாக போயிடுச்சு. இந்த தீவு உருவாகுது பார்த்தீங்களா, இந்த தீவு உருவாகிறது மிக முக்கியமானது. இது தக்காண எரிமலை வெடிப்பு. இப்போ தக்காண எரிமலை வெடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டமானது அந்த யூரேசிய துணைக்கண்டமான அதோட மோதி இமயமலை உருவாக்குறதுக்கு பிறகு நடந்தது இல்லை. தீவாக இருக்கின்ற பொழுது இந்த கோடு இது வந்து ரீயூனியன் ஐலாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ரீயூனியன் நிலப்பரப்போடு இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பு மோதுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த புவியியல் செயல்பாடுகள்னால இந்திய துணைக்கண்டத்துல தக்காண பீடபூமியினுடைய உருவாக்கமானது அப்பதான் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்றாங்க. அதற்கு பிறகு 4 கோடி ஆண்டுகள் மடகாஸ்கர் இந்தியா கூட தான் டிராவல் பண்ணிட்டு வருது. பிறகு அதிலிருந்து இந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய நிலப்பால செயல்பாடுகள்னால மடகாஸ்கரானது தனியாக பிரிந்து அது வந்து ஆப்பிரிக்காவுக்கு நெருக்கமாக இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு அது வருது அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. குறிப்பா இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிக மூத்த மலை அத காலத்தால் ஜியாகிரபிகல் புவியியல் காலத்தால் மிகவும் மூத்த மலை என்று கருதக்கூடியது வந்து ஆரவல்லி மலைத்தொடர். அதற்கான படம் இதுல இருக்கு நண்பர்களே. இது இந்த புரிதல் நம்ம டிராவல் இந்த மடகாஸ்கருக்கும் இந்தியாவிற்கும் இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள், நம் சின்ன சின்ன தீவுகள்னு சாதாரண சொல்லக்கூடாது. இந்த நகர்வு இங்க இந்த கோண்டுவானாவிலிருந்து பிரிந்து
அல்லது யூரேசியா துணைக்கண்டத்தோடு இணைகின்ற அந்த நிகழ்வுக்கு இடையில இருக்கக்கூடிய டெக்டானிக் ஆக்டிவிட்டி நிலப்பலகை செயல்பாடுகள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சின்ன சின்ன தீவுகள் உருவாயிருக்கு. இந்த சின்ன சின்ன தீவுகளை உருவாக்குவதிலும் இந்த சின்ன தீவுகளை மாற்றி அமைத்ததிலும் இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்றது. அடுத்ததான் தக்காண எரிமலை வெடிப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், இது முழுமையான இந்தியா உருவான பிறகு நிகழ்ந்த எரிமலை வெடிப்பு அல்ல. இமயமலை உருவான பிறகும் நிகழ்ந்த எரிமலை வெடிப்பு அல்ல. தீவாக, அதாவது 7 கோடி ஆண்டுகளை தீவாக கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ரீயூனியன் தீவினுடைய டெக்டானிக் பிளேட்டும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய டெக்டானிக் பிளேட்டும் மோதுகின்ற பொழுது எப்பவுமே அந்த சொல்லுவோம் டெக்டானிக் பிளேட்டினுடைய எஜ் விளிம்புகள்ல அதிகமான அளவு எரிமலை செயல்பாடுகள் புவியியல் செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு. அந்த அடிப்படையில அப்போ இருந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய இந்த விளிம்பான மேற்கு விளிம்பான அந்த விளிம்புல இருந்து டெக்டான் ட்ராப், அதாவது தக்காண எரிமலை குழம்பு அப்படிங்கறது வந்து நடந்திருக்கு. இது வந்து எப்படி நடந்திருக்குன்னா அலை அலையா அந்த எரிமலை குழம்பானது நடந்திருக்கு. ஒரே அடியா எரப்ஷனா நம்ம சினிமா படத்துல பாக்குற மாதிரி ஒரு முகட்டு வாயிலிருந்து அந்த கற்குழம்புகள் எரியப்படுகிற அளவுல இல்லாம அலை அலையாக ஏறத்தால கிட்டத்தட்ட 6.8 கோடி ஆண்டுகள்ல இருந்து 6.4 கோடி ஆண்டுகள் வரைக்கும் 40 லட்சம் ஆண்டுகள் இந்த அலை அலையாக கற்பாறை குழம்பு மேக்மா வந்து வந்திருக்கு. இந்த ஃபார்மேஷன்ல உருவானதான் வந்து தக்காண பீடபூமி அப்படிங்கிற அந்த கான்செப்ட். தக்காண பீடபூமி இந்தியா குறிப்பாக தென்னிந்திய தீபகற்பத்துல மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்தி இருக்கு, இப்ப வரைக்கும் செலுத்திட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம நன்கு அறிவோம். ஸோ அதற்கான ஒரு படம். அடுத்ததா இதுல இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா துணைக்கண்டம் அப்படிங்கிற ஒரு புள்ளி வச்சிருக்கு பாருங்க, 34.5 1, 2, 3, 4, 5 இதுல. ஸோ இந்த இடத்துல இதுக்கு இடையில சி வடிவத்தில் இருக்கு பாத்தீங்கன்னா, சி வடிவத்தில் அதாவது கேபிட்டல் லெட்டர் சி அல்லது ஆல்பபெட்டிக் லெட்டர் சி வடிவத்தில் இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்க டெத்திஸ் கடல்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இதை ரெண்டு வகையா சொல்றாங்க, பேலியோ டெத்திஸ் அதாவது தொல் டெத்திஸ் கடல், இப்ப இருக்கக்கூடிய நவீன டெத்திஸ் கடல், ரெண்டு வெரைட்டியா பிரிக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையில்லை டெத்திஸ் கடல் இந்த சி வடிவத்தில் யூரேசியாவுக்கும் அடுத்து கோண்டுவானாவுக்கும் இடைப்பட்ட அந்த சி வடிவ தோற்றத்தில் அமைந்துள்ள இந்த கடலை வந்து டெத்திஸ் கடல்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. இது ரொம்ப முக்கியம், இந்த பார்வை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்திய துணைக்கண்டம் யூரேசிய பிளேட்டினுடைய மோதியதன் விளைவாகத்தான் இமயமலையானது உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பாட புத்தகத்தில் படித்த ஒன்று. ஆனா நமக்கு தெரியும் ஒரு ரைடரா நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு ஹிமாலயன் ரைடு அப்படின்னா கம்பல்சரி ஒருவரும் தவற விடாத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது லடாக் சொல்லுவோம். ஆனா லடாக் என்பது இந்திய துணைக்கண்டத்திற்கும் ஐரோப்பிய அல்லது அந்த யூரேசியா கண்டத்திற்கும் சொந்தமான அல்லது அதோட பொருந்தாத ஒரு தீவு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை படித்தபிறது எனக்கே தெரிஞ்சது. என்னடா இந்தியாவுக்கும் சொந்தம் இல்லை லடாக்கு, அதே மாதிரி யூரேசியன் பிளேட்டுக்கும் சொந்தம் இல்லை, அப்ப லடாக்குங்கிறது ஒரு தனி தீவா இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் தீவு மட்டும் இல்லை, அது ஒரு எரிமலை, நல்ல வந்து ஆக்டிவா இருந்த ஒரு எரிமலையா இருந்திருக்கு. ஆனா இந்திய துணைக்கண்டத்தின் நகர்வு அந்த எரிமலையினுடைய முகப்பை வெட்டி, அதாவது வெட்டினா இவருடைய நமக்கு புரிதலுக்காக சொல்றார், அதனுடைய முகப்பை அறுத்து அதை வந்து முழுக்க குளிரூட்டப்பட்ட ஒரு எரிமலையாக மாற்றிவிட்டு, செயல்படாத குளிரூட்டப்பட்ட ஒரு எரிமலையாக லடாக்கை மாற்றிவிட்டது இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. இந்த டெத்திஸ் கடல் இந்திய துணைக்கண்டம் நகர இங்கிருந்து உங்களுக்கு ஐரோப்பிய பிளேட்டோட நகர இந்த டெத்திஸ் கடலானது வற்ற தொடங்குது. எங்கிருந்து வற்ற தொடங்குதுன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வற்ற தொடங்குது அப்படிங்கிற அந்த புவியியல் செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு இமயமலை, இதுக்கு இடையில இருக்கிற டெத்திஸ் கடல், இந்த பக்கம் இருக்கிறது யூரேசியன் பிளேட்டு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இதுல இந்த மோதல்ல இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு தான் கீழே இறங்குது, யூரேசியன் பிளேட்டுக்கு கீழே போகுது. என்ன காரணம்னா இது கோண்டுவானா நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 கோடி ஆண்டுகள், தோராயமாக ஒரு 7 கோடி ஆண்டுகள் ஒரு பெரிய லாங் டிராவல் பண்ணி வந்திருக்கு. அப்போ அந்த டிராவல்ல உங்களுக்கு இந்த இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டினுடைய அந்த வித்து, அந்த அகலமானது, அந்த தடிமனானது இந்த நீண்ட பயணத்துல அதனுடைய தடிமனானது குறைந்திருக்கு. அப்ப இந்த இந்த தடிமன் குறைவினால அதிகமா வலு இருந்த யூரேசியன் பிளேட்ல இந்த மோதலானது இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டை
உள்ள கீழே அனுமதிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, அப்ப இருந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய டோட்டல் நிலப்பரப்புல 40% நிலப்பரப்பு வந்து இப்ப யூரேசியன் பிளேட்டுக்கு அடியில போயிருக்கு அப்படிங்கறத இவர் பதிவு பண்றாரு. இன்னும் இது வந்து இந்த மோதலானது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான அளவு அந்த இமயமலையினுடைய உயரமானது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த டெத்தீஸ் கடல்ல இருந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய புதைபடிவுகள் தான் இன்றும் ஹிமாலயன் பகுதி வந்து ஃபாசில் ஃபியூவல் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப வளம் செறிந்த ஒரு நிலப்பகுதியாக வைத்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம் இதே தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்துல இந்த பகுதி வந்து பார்த்தா ஜெய்ப்பூர், இன்றைய ராஜஸ்தான். ஸோ இன்றைய ராஜஸ்தான் பாலைவனம் நாம் சொல்றோம். பட் அப்போ இந்திய துணைக்கண்டத்தினுடைய கரை, அதாவது கடல் கரை அப்படின்னு என்ன சொல்லலாம், லைக் வட கடற்கரை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும், வடக்கு கடற்கரைன்னு சொல்லி சொல்ல முடியும். ஜெய்ப்பூரையும் ராஜஸ்தான் அல்லது வடமேற்கு கடற்கரைன்னு கூட சொல்லலாம். ராஜஸ்தான் வடமேற்கு தான், வடமேற்கு கடற்கரைன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மோதல்ல ஒரு ஃபாசில், இந்த மோதல்ல கனிமம் செறிந்த ஒரு வகையான சுண்ணக்கல் அங்க கிடைக்குது. அதை வந்து ஜியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அபர் சுண்ணக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த பொருளை பயன்படுத்தி, இல்ல இந்த சுண்ணக்கல்லை பயன்படுத்தி அவங்க ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, பாலை ஊத்தி வச்சீங்கன்னா தயிரா மாறிடு, இது வந்து மந்திர தந்திரம் நிறைந்த ஒரு கல் அப்படிங்கறத அவங்க வந்து லோக்கல் மக்கள் வந்து அதை அப்படி பெருமையா சொல்லி அதை வந்து வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அது அவங்க ஊர் பேர்லயே அது வந்து ஹாபர் கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த இடத்துல கிடைக்கிறங்காட்டி. பட் ஜியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் இது வந்து அபூர் சுண்ணக்கல். இது எப்படி பாலை எப்படி இது வந்து தயிரா மாத்துது அப்படின்னு பார்த்தா, இதில் இருக்கக்கூடிய காற்றோட்டம் மிக்க அறைகள் வந்து பாக்டீரியாக்களுடைய காலனியா இருக்க ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய சில நொதியங்கள் வந்து பாலை வந்து தயிரா சுரக்க வைக்குது அப்படிங்கிற அடிப்படையில இவரு இந்த இடத்த பதிவு பண்றாரு. இதுவும் வந்து புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சான்று. அடுத்தது இப்ப இமயமலை மோதுனதை பார்த்தோம். இமயமலை மோதுன பிறகு இமயமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியா மோதுல, அது வந்து 3 காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட இந்த 5 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி பொருந்துக்கலாம் அப்படின்னா, 5 கோடி ஆண்டுகளில் தொடங்கி மிக சமீபத்துல 30 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் 3 வேறு வேறு விதமான காலகட்டங்கள்ல அந்த இமயமலையினுடைய அடுக்குகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்துக்கணும். ஜஸ்ட் 1 வருஷத்துலயோ இல்ல ஜஸ்ட் 100 வருஷத்துலயோ டவார்னு ஒரு இமயமலையானது உருவாக்கப்படவில்லை. சோ 5 கோடி ஆண்டுகள்ல தொடங்கி மிக சமீபத்துல 30 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் 3 வெவ்வேறு விதமான காலகட்டங்கள்ல இமயமலையினுடைய ஃபார்மேஷன் அமைப்பாக்கமானது இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றோம். அதுல முதலாவதா மோதல உருவானது தான் கிரேட் ஹிமாலயா. இரண்டாவதா இருக்கக்கூடிய பகுதி வந்து லெசர் ஹிமாலயா. மூன்றாவதா இருக்கிறது சிவாலிக். சிவாலிக் நீங்க அவசியம் மறந்துடாதீங்க, அது லைஃப் எவல்யூஷன்ல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்திருக்கு அந்த சிவாலிக். ரைட், இப்ப அடுத்ததா ஒரு இமயமலையை நான் இனி எப்படி உள்வாங்கிறது அப்படின்னு பார்த்தா, இன்று இமயமலையில இது கொஞ்சம் விசித்திரமான ஒன்று. இமயமலையினுடைய உயரமான பகுதி, ஒரு சிகரத்தினுடைய மேல இருக்கக்கூடிய உயரமான பகுதி என்பது உண்மையை சொல்ல போனா அது பூமியினுடைய மிக, அதாவது புவியியல் காலவரிசையின் அடிப்படையில் அது மிக தொன்மையான நிலப்பரப்பு இமயமலையினுடைய உச்சியில் இருக்கு. அதே பூமியினுடைய மிக சமீபத்திய நிலத்தன்மையானது இமயமலையினுடைய அடியில போயிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நமக்கு தெரிந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மூத்த தொன்மையான நிலப்பகுதி அப்படிங்கிறது அடியில் இருக்கும், மிக சமீபத்தில் உருவான நிலப்பகுதி அப்படிங்கிறது மேல இருக்கும். இது உள்டாவா ஹிமாலயாவை பொறுத்த வரைக்கும் மிக தொன்மையானது மேலையும் மிக சமீபத்தியதும் அடியில் இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்த படம் தான். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அந்த தடிமன் சொற்பமானது யூரேசியாவினுடைய அந்த கண்டப்பலகையினுடைய தடிமன் அதிகமானது அப்படிங்கிறப்ப வலு குறைந்ததனால் அந்த சமீபத்தமானது உள்ள போய் அந்த டெத்தீஸ் கடல் வற்ற தொடங்கின அந்த நிலப்பரப்பானது மேல உயர தொடங்குது. அந்த அடிப்படையில இமாலயாவை இப்படி புரிந்து கொள்வதற்கு ஒரு இதையா கொடுத்துருக்காரு. சோ அடுத்தது இமயமலை, அதாவது நம்ம என்ன சொல்ல 3 துருவம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். தென் துருவம் வந்து அண்டார்டிகா, வட துருவம் வந்து ஆர்டிக் அப்படிங்கறத படிச்சிருக்கிறோம். சோ மூன்றாவதா ஒரு துருவம் சொல்லி போட்டு அவங்க வந்து 3 துருவத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமானது உலகளாவிய வெப்பநிலையை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற கார்பன் புதைப்பானது இந்த இமயமலையில் உருவாகின்ற பிரம்மாண்டமான ஆறுகளால சாத்தியமாகுது. அதனால வந்து இதை நம்ம என்ன சொல்றோம்னா 3 துருவம். நான் ஒரே வரியில முடிச்சுட்டு அது எப்படி பண்ணுது அப்படிங்கறத நீங்க புத்தகத்துல டீட்டெயிலிங்கா பாத்துக்கலாம். உலகளாவிய அளவுல
கார்பனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தினை தணிக்கும் பொருட்டு இமயமலையில் உருவாகின்ற ஆறுகள், அதுலயும் குறிப்பாக ரெண்டு விதமா சொல்லுவாங்க, வங்க விசிறி பெங்கால் ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வங்கதேசமும் மேற்கு வங்காளம் இணைந்திருக்கக்கூடிய அந்த கங்கை ஆறு கலக்கக்கூடிய பகுதி, கங்கை பிரம்மபுத்திரா கலக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்த வந்து அவங்க சொன்ன வங்க விசிறி, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அரபு விசிறி. இந்த இடம் வந்து வங்க விசிறி, இந்த இடம் வந்து அரபு விசிறி. இது வந்து என்ன பாத்தீங்கன்னா முழுக்க வந்து இங்க உருவாக இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் கார்பனை, அங்க இருக்கக்கூடிய கார்பனை அடித்து கொண்டு வந்து இந்த ஆழ் கடலில் கார்பனை புதைக்குது. அந்த அந்த புதைக்கப்படுகின்ற கார்பனை தன்னுடைய உயிர் வாழுதலுக்காக எடுத்துக்கொள்கின்ற கடல்வாழ் உயிரினங்களையும் அவர் பட்டியலிடுவாரு. அதன் மூலமாக கார்பனானது அடியாளத்திற்கு புதைக்கப்படுகிறது, மீண்டும் அது வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. மீண்டும் அந்த புதைக்கப்பட்ட கார்பன் ரிலீஸ் ஆகிறப்ப அது ஒரு சைக்கிளா நடந்துட்டு இருக்குது. ஸோ ஹிமாலயன் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட உலகளாவிய அளவில் 40% அந்த கார்பன் புதைப்பை வந்து இமயமலையில் உருவாகின்ற ஆறுகள் மட்டுமே செய்யுது அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா அரபு விசிறி, இந்த சைடு இருக்கக்கூடிய அரபு கடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்பன் புரியல் நடக்குது. வங்காள இதுலயும் வந்து கார்பன் புரியல் அதிகமா நடக்குது. இது ரொம்ப முக்கியமானது. இது இதனால மூன்றாம் துருவம் சொல்றோம். அடுத்ததான் இப்ப மான்சூன் நமக்கு ரொம்ப இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு, பெரும்பான்மை விவசாய தொழில் உள்ளிட்ட அனைத்துக்குமே வந்து நீராதாரம் மிக முக்கியம். அப்படி அந்த நீராதாரத்திற்கு காரணமாக இருப்பது வந்து மான்சூன் பருவமழைகள். இந்த பருவமழைகள் உருவாவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அண்டார்டிகா அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா அவர் பதிவு பண்ணிக்கிறார். அது எப்படி அப்படின்னா அண்டார்டிகாவுல இருக்கக்கூடிய அதான் என்ன சொல்றாங்கன்னா நன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உப்பு கடல், உங்களுக்கு கடல்ல வந்து உப்பு நீர் அதிகமா இருக்கும். அண்டார்டிகா மட்டும் பாத்தீங்கன்னா உப்பு நீர்ல இருந்து நன்னீர் வந்து பனிக்கட்டியா மாதிரி மீதி இருக்கக்கூடிய உப்பு வந்து கீழே அடியாளத்துக்கு போக போகுது. அந்த உப்புகள் ஒன்று சேர்றப்ப அங்க இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அடர்த்தி வந்து கிட்டத்தட்ட சர்க்கரை பாகு போல ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அந்த அடர்த்தியான சர்க்கரை பாகு வந்து உங்களுக்கு எங்க போகுது அப்படின்னா பூமியினுடைய நிலநடுக்கோட்டை நோக்கி போகுது. அப்ப குளிர்ந்த சர்க்கரை பாகு போன்ற நீர் நிலநடுக்கோட்டை நோக்கி போகுது. நிலநடுக்கோட்டில் வெப்பப்படுத்தப்பட்ட நீர் குளிர்ச்சியான இடத்தை நோக்கி அண்டார்டிகாவை நோக்கி வருது. ஸோ இந்த சர்க்கரை பாகான குளிர்ந்த நீரும் நிலநடுக்கோட்டிலிருந்து வரக்கூடிய நீரும் ஒன்றோடு ஒன்று சேர்றப்ப ஒரு இறைச்சலும் ஒரு பயங்கரமான ஒரு வளிமண்டல அழுத்தம் ஏற்பட்டு அது மூலமா புயல் உருவாகுது. அந்த புயல் அடிப்படையில இந்த புயல் தான் வந்து நமக்கு பாக்குறப்ப மான்சூன் வந்து ஒவ்வொரு வருடமும் உருவாவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தா அண்டார்டிகாவில பனிக்கட்டி ஒவ்வொரு வருடமும் அந்த பனிப்பரப்பு, அண்டார்டிகாவினுடைய பனிப்பரப்பு குறைகின்றது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மழையினுடைய அளவு அதிகம் தலைகீழா இருக்கு. அண்டார்டிகாவினுடைய பனிப்பரப்பு ஒவ்வொரு வருடத்திலும் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மான்சூனுடைய அளவு குறைவு அப்படிங்கிறத தலைகீழ் விகிதமா அவர் வந்து புரிய வச்சிருப்பார். அது எப்படிங்கிறதையும் நீங்க அந்த புத்தகத்துல ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பார். பார்த்து இது கார்பன் புதைப்புக்கான ஒரு எவிடன்ஸ். அடுத்தது மிக முக்கியமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், 450 கோடி ஆண்டுகள்ல இருந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம சொல்லிட்டு 15 கோடி வந்தோம், அடுத்து 11 கோடி வந்தோம், 5 கோடி வந்தோம், இப்ப கடைசியா வந்து 74,000 ஆண்டுகள் வந்திருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது லாஸ்டா நடந்த புவியியல் நிகழ்வு அப்படின்னு சொல்ல முடியும். தோபா எரிமலை வெடிப்பு, இந்த தோபா எரிமலை வெடிப்பு 74,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த எரிமலை வெடிப்பினுடைய அந்த மூலக்கூறு, அந்த என்ன சொல்றது கெமிக்கல் எவிடன்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன்லாந்து வரைக்கும் அதனுடைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய நில அமைப்புல கூட இந்த இதோட எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இங்க இப்போ அந்த ஆப்பிரிக்கா அந்த ரிவர் பெல்ட், அடுத்தது வந்து இந்தியாவில குறிப்பா இந்த கிழக்கு பகுதி இதுல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னன்னா இது உங்களுக்கு வளிமண்டலத்தை மாற்றி அமைக்குது. இது ஒவ்வொரு எரிமலை வெடிப்புக்கு பிறகு வரக்கூடிய அந்த குளிர்காலம், அதிகப்படியான குளிர்காலம், அது வந்து காலநிலை மாறுபாட்டால் இந்த எரிமலை வெடிப்பால் நிகழக்கூடிய காலநிலை மாறுபாட்டால் ஒரு நமக்கும் வந்து ஒரு பெரிய அளவிலான பனிக்காலம் வருது. அது 1800 ஆண்டுகள் அந்த பனிக்காலமானது நீடிக்குது.
இந்த 1800 ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய இந்த பனிக்காலத்தினாலதான் இன்னைக்கும் வட கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் அடர்ந்த காடுகள் கிடையாது. இந்த அடர்ந்த காடுகள் இல்லாமல் போனதுக்கான காரணம் தோபா எரிமலை வெடிப்பு, அதே போல புலி யானை உள்ளிட்ட கொன்றுண்ணிகள் அதிகமா இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிகளும் அந்த ஏரியா தான். ஸோ அது அந்த காடு இல்லாம போனதுக்கான காரணம் வந்து பார்த்தா இந்த தோபா எரிமலை வெடிப்பு தான் அப்படிங்கிறத அவங்க வந்து பதிவு பண்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில் முதலாவதா நாம இந்த புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றங்கள், எனக்கு பாதித்த மாற்றங்களை மட்டும் உங்களிடையே அறிமுகம் செய்திருக்கிறேன். அடுத்ததாக உயிர் பரிணாமம், இப்ப இது ஈஸியா புரியும் உங்களுக்கு. அடுத்ததா முதலாவதா வந்து சொல்ல போனா உயிரினம் எங்க உருவாச்சு அப்படின்னா ஆழ்கடல்ல இந்த மாதிரி வல்கானிக் வென்ட், எரிமலை முகப்புவாய் அப்படி இருக்கக்கூடிய பகுதியில வெளிப்படக்கூடிய கந்தகம் உள்ளிட்ட அதாவது என்ன நான் ஆக்சிஜன், அதாவது வந்து லைக் அதாவது ஆக்சிஜன் இல்லாத கந்தக சல்பர் பேஸ்டான ஒரு வல்கானிக் வென்ட், ஒரு எரிமலை முகப்பு வாயில இருக்கக்கூடிய தான் வந்து முதல் முதல்ல உயிரினங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இவர் சொல்றாரு, பிரணயலால் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து முதல் முதல்ல உருவான இந்த உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளாதவை, அனரோபின்னு சொல்லக்கூடிய காற்று வாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கருத்தது இதே சோதனையை அவர் வந்து இதே சோதனை இல்லை அமினோ அமிலங்கள் உருவாவதற்கு காரணமா இருந்த அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படையானது புரோட்டீன், அந்த புரோட்டீன் உருவாக்கத்துல அமினோ அமிலங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த அமினோ அமிலங்களை அப்ப துவக்க காலகட்டத்துல இருந்த ஒரு அமிலத்தன்மை காரத்தன்மை நிறைந்த நிலப்பரப்பும் கடல் பரப்பும் கொண்ட அதே தன்மையை வந்து இவர் ஆய்வகத்துல உருவாக்குறாரு. அந்த ஆய்வகத்தில் உருவாக்கி அதை வந்து சோதனை மூலமா அமினோ ஆசிட்டை உருவாக்கி காட்டுறாரு. இது இந்த அடிப்படையில தான் யூரியோ மில்லருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க. யூரியோ மில்லர் சோதனை நம்ம பெரும்பான்மையா பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஆய்வகத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று, துவக்க காலத்தில் உயிரினங்கள் உருவான தன்மையை ஆய்வகத்தில் நிரூபிக்கப்பட்டு அதற்காக அங்கீகாரமும் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதை பதிவு பண்ணோம். ஸோ அதற்கு அடுத்ததான் உயிர் பரிணாமத்தில் முக்கியமானது அப்படின்னா சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து தனக்கு தேவையான ஆற்றலை தயாரித்து கொண்ட முதல் கட்ட உயிரினங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல 4.5 இதுல 4.5 4.5 வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்து, அது கிட்டத்தட்ட 3.5 அதாவது 350 கோடி ஆண்டுகள்ல தான் முதல் போட்டோ சிந்தட்டிக் பாக்டீரியா முதல் போட்டோஸ் இந்த ஒளிச்சேர்க்கை பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியா, அது சயனோபாக்டீரியாவினுடைய தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரோமோட்டோலைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரெண்டு முக்கியமா சயனோபாக்டீரியா நீலப்பச்சை பாசி, இதுல பாக்டீரியான்னு சொல்லுவோம் நீலப்பச்சை பாசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நம்ம பகுதியில் அதிகமா இருக்கு, இந்தியாவில ஒரு பாறை இதுல கூட அது சாதாரண சர்வ சாதாரணமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்த ஃபர்ஸ்ட் ராக் எவிடன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், அதாவது வந்து நான் பின்னாடி பார்ப்போம், இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், இப்போ என்னென்னு மட்டும் தெரிஞ்சுங்க, வேகமா போறதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ராக் எவிடன்ஸ், பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல ஆக்சிஜனுக்கான சான்றுகள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு அடுத்ததா ரெட் அண்ட் ப்ரௌன் ஆல்கேகள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரீன் ஆல்கே. அது அடுத்ததா ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட் தாவரங்கள், அடுத்ததா வாஸ்குலர் ஃப்ளோயம் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள், அடுத்ததா ஹியூமன். இந்த இந்த ஆர்டரை வந்து இந்த புத்தகம் அழகா போர்ட்ரேட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்து, அடுத்தது ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியா சைனோ பாக்டீரியா, அடுத்தது பாறைகளில் பொதிந்துள்ள ஆக்சிஜன் சான்று, அடுத்தது ஆல்கேக்கள், அடுத்தது முதல் தாவரங்கள், அடுத்தது வந்து வாஸ்குலர் பிளான்ட் சொல்லக்கூடிய அதுலயும் கொஞ்சம் இப்ப இருக்கக்கூடிய தாவரங்களுக்கான முன்னோடி, அடுத்தது மனிதர்கள். ஸோ இங்க கீழே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கோடி ஆண்டுகள்னு வச்சுங்க, 350 கோடி ஆண்டுகள், இது வந்து 250 கோடி ஆண்டுகள், இது வந்து 200 கோடி ஆண்டுகள், 150 கோடி ஆண்டுகள். ஸோ லைக் தட் இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த இந்த சைடு வச்சுட்டா சீக்கிரம் போயிடலாம் அடுத்தது. இதுக்கிடையில இந்த வல்கானிக் ஆக்டிவிட்டியில நில பலகை டெக்டானிக் பிளேட்டினுடைய புவியியல் செயல்பாடுகள், ஜியோ கெமிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்லுவாரு, புவி வேதியியல் செயல்பாடுகள்னால நிறைய புதிய புதிய கனிமங்கள் வந்து உருவா மினரல்ஸ் வந்து நிறைய உருவாகுது
அப்ப அந்தந்த பகுதியில உருவான மினரல்ஸ் வந்து அந்தந்த பகுதியில இருந்த ஆரம்ப கட்ட உயிரினங்களுக்கு சாதகமான பல்வேறு அம்சங்களை தோற்றுவிக்குது. சோ இவர் ரொம்ப ரொம்ப வருத்தமா பதிவு பண்ணுவாரு, லைஃப் எவல்யூஷன்ல உயிர் பரிணாமத்துல அதிகம் கண்டுகொள்ளப்படாத ஒரு துறையாக இந்த மினரல்ஸ் வந்து இருக்கு, இந்த மினரல்ஸ்னுடைய பங்களிப்பு இருக்குது, அதை யாரும் அதிகமா கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சோ அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுவாரு. சோ அதற்கு அடுத்ததான் 140 கோடி ஆண்டுகள்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனது நடக்குது. பூமி உருவாகி 450 கோடி ஆண்டுகள்ல, இப்ப 140 கோடி ஆண்டுகள்ல தான், ஏறத்தால 300 கோடி ஆண்டுகள் எதுவும் இல்லை. சோ அந்த 140 கோடி ஆண்டுகள்ல தான் உங்களுக்கு வந்து நமக்கு நம் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனது நடக்குது. அதை வெளியிடக்கூடிய, அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய முதல் கட்ட உயிரினமாக சயனோபாக்டீரியாவும் ஸ்டோமட்டோலைட்டும் இருக்கு, அதை விளக்கக்கூடிய படம். சோ இப்படி 140 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட ஆக்சிஜன் உடனடியாக வளிமண்டலத்துல போய் கலந்துடுச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது ரொம்ப முக்கியமான புவியியல் மாற்றமா சொல்றாரு. ஏறத்தாழ 25 கோடி ஆண்டுகளுக்கு இந்த சயனோ பாக்டீரியாக்கள் வெளியிட்ட ஆக்சிஜனை வந்து பூமியினுடைய நிலப்பரப்பு எடுத்துக்கிச்சு. பேண்ட் அயன் ஃபார்மேஷன், பேண்டட் அயன் ஃபார்மேஷன் சொல்லி சொல்லுவோம். இது இந்தியாவில நிறைய இடங்கள்ல இதை பார்க்கலாம் அப்படிங்கறதே அவர் குறிப்பிடுறாரு. அப்ப அந்த 25 கோடி ஆண்டுகள்ல பூமியினுடைய நிலப்பரப்புக்கே அவ்வளவு ஆக்சிஜனை ஈர்த்துக்கொள்வதற்கான தேவையும் சக்தியும் ஆற்றலும் இருந்திருக்கு. அது வந்து முறையா பதிவாயிருக்கு, பேண்டட் அயன் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய அதுல 25 கோடி ஆண்டு. இதற்கு பிறகுதான் அட்மாஸ்பியரிக்ல ஆக்சிஜன் ஆனது, வளிமண்டலத்துல ஆக்சிஜன் ஆனது கணிசமான அளவு பங்களிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த அட்மாஸ்பியரிக்ல அதிகமான அளவு ஆக்சிஜன் சேருவது வந்து 230 கோடி ஆண்டுல. அந்த 230 கோடி ஆண்டுலதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது, அதுதான் கிரேட் ஆக்சிஜனேஷன் எமிஷன். அதாவது வந்து ஒரு மாபெரும் ஆக்சிஜன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட், அதாவது பெரிய அளவிலான ஆக்சிஜனை வளிமண்டலத்தில் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா. இது நிறைய இந்த இப்போ வந்து வளிமண்டலத்துல அதிக அளவு ஆக்சிஜன் சேர இந்த ஆக்சிஜன் அப்ப உங்களுக்கு ஹைட்ராஸ்பியர், அதாவது அப்ப அந்த காலகட்டத்துல வளிமண்டலத்துல அதிகமா தாக்கம் செலுத்தின ஒரு வாயு அப்படின்னா மீத்தேன் அதிகமா இருந்தங்காட்டிதான் உங்களுக்கு அந்த கொதிநிலை, அந்த வெப்பம், ஹீட் எல்லாம் இருந்துச்சு. இப்ப எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய இந்த ஆக்சிஜன் வளிமண்டலத்துல அதிகமா சேர்றப்ப ஏற்கனவே இருந்த மீத்தேனோட இந்த ஆக்சிஜன் வினை புரியுது. அந்த வினை புரிந்ததன் அடிப்படையில கார்பன் டை ஆக்சைடும் நீரும் விடுவிக்கப்பட்டு இதன் மூலமாக தொடர்ச்சியாக பூமி குளிரூட்டப்படுகின்ற நிகழ்வு நடக்குது. இதுதான் ஐசேஜ், முதல் ஐசேஜ், ஸ்னோபால் எர்த்ன்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த ஐசேஜ் அடுத்த படத்துல வரும். இது நாம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடி ஐசேஜ் சொன்ன 230 கோடின்னு ஏற்கனவே சொன்னேன், பின்னாடி பார்ப்போன்னு சொன்னேன். அதுக்கான இது வந்து இந்த கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட் அப்படிங்கிறது தான், அதை அழகா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு அடுத்ததான் உங்களுக்கு ஓசோன் படலம், 220 கோடி ஆண்டு. அதாவது இது இந்த நிகழ்வு நடந்த 10 கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஓசோன் படலமானது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரே அடியில கரெக்டா அந்த 220 கோடின்னா 220வது கோடியிலேயே அந்த ஓசோன் படலம் உருவாகல. அதுவும் பல கோடி ஆண்டுகள், இப்ப இருக்கக்கூடிய அந்த ஓசோன் லேயர் உருவாவதற்கு பல கோடி ஆண்டுகள் அது வந்து எடுத்துக்குது அப்படிங்கறத பதிவு பண்ண. இது ஓசோன் லேயருக்கான ஒரு சின்ன பிக்சர். அடுத்து உயிர் பரிணாமத்துல நான் முக்கியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஹாக்ஸ் ஜீன். ஜீன் ஜீன் நமக்கு தெரியும், எல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஜீன், இந்த ஜீன் எந்த வகையில முக்கியம் அப்படின்னா முதற்கட்டமாக உருவாகக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு சமச்சீர் தன்மையை, பிரித்தால் ரெண்டு பக்கம் சமமா இருக்கக்கூடிய அந்த சமச்சீர் தன்மையை கொடுத்தது இந்த ஹாக்ஸ் ஜீன் தான். இப்ப இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருப்பது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஹாக்ஸ் ஜீன் ரொம்ப முக்கியமா பங்களிப்பு கொடுத்துருக்கு. இது டாக்டர் நிர்மல் கூட இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, ஹாக்ஸ் ஜீன் வந்து மொழி ஆளுமைக்கு, அதாவது மொழியை கையாளுவதற்கு, மொழி வளர்ச்சிக்கு வந்து ஹாக்ஸ் ஜீன் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறதா சொல்லி டாக்டர் நிர்மல் சொன்னாரு. சோ இது ரொம்ப முக்கியம், உயிர் பரிணாமத்துல இந்த பண்பு ரொம்ப முக்கியம். அடுத்து ஆல்கே வெஸ் பங்கே, இது இவரே குழப்பறாரு. ஆல்கேக்கு பங்கேக்கு, ஆல்கே வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்தா நீலப்பச்சை பாசி, சைனோ பாக்டீரியஸ் அண்ட் ஆல்கே. சோ அதை பாக்குறப்ப அது என்ன பண்ணுது, சூரிய ஒளி மூலமாக தனக்கு தேவையான ஆற்றலை தயாரித்து கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுது. பட் பங்கே வந்து என்ன, பூஞ்சைகள் என்ன பண்ணுது அப்படின்னா தான் உயிர் வாழ்வதற்கு உயிரற்ற ஒன்றின் உதவி தேவைப்படுது. செத்து போன அல்லது அழுகி போன இறந்து போன உடல்களில் இருந்துதான் வந்து இந்த பங்கே வந்து ஃபார்மே ஆகுது அப்படிங்கிறது இந்த ஆல்கேக்கும் பங்கேக்குமான ஒரு டிஃபரண்ட். இந்த பூஞ்சைகளில் இருந்துதான்
தாவரங்கள் உருவாயிருக்கும் அப்படிங்கிறத டாக்டர் நிர்மல்னி சொன்னாரு. ஸோ பூஞ்சைகளிலிருந்து அந்த தாவரங்கள், முதற்கட்ட தாவரங்கள், முதற்கட்ட தாவரங்கள்லாம் பூக்கள் கிடையாது, வந்து பழங்கள் இதெல்லாம் கிடையாது. லிக்னைன் சொல்லக்கூடிய ஸ்டெம், அதாவது நீண்ட காலம் நிலைத்து வாழ்வதற்கான அந்த மூலப்பூர்வம் இல்லாத அந்த ஆரம்ப காலகட்ட தாவரங்கள் உருவாவதற்கு இந்த பூஞ்சைகள் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் சொல்லி சொல்றாங்க. நமக்கு அப்படி உருவான பாக்குறப்ப முதல் தாவரம் அப்படின்னா கூக்ஸோனியா அப்படிங்கிற இந்த தாவரம், இது இந்தியாவிலேயே இந்த ஃபாசில் கிடைச்சிருக்கு. இதனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 43.3, அதாவது 43 கோடியிலிருந்து 39 கோடிகளுக்குள்ள இந்த குக்ஸோனியா அப்படிங்கிற இந்த தாவரமானது உருவாயிருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலைகள் கிடையாது, பெரிய நீடித்த இப்ப இருக்கக்கூடிய மரத்தை ஒத்த அல்ல தாவரத்தை ஒத்த எந்த பண்பும் கிடையாத ஒரு துவக்க கட்ட உயிரினம். அதற்கடுத்த வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்புகளுக்கான ஒரு மூத்த ஆன்செஸ்டர் அப்படின்னா இதை நாம் மெரினா பீச்லயே பார்க்கலாம் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றார். பிரான்சியோஸ்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகெலும்பி, இது வந்து இப்ப இருக்கக்கூடிய முதுகெலும்புகளுக்கு மூத்த காமன் ஆன்செஸ்டரா நாம் கருத முடியும் சொல்லி சொல்றாரு. எப்படி அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து ஒரு நன்றாக வளர்ந்த தலை அமைப்போ மூளை அமைப்போ கண்களோ எதுவும் கிடையாது. பட் இந்த ஒளியை உணரக்கூடிய சில விசேஷ பண்புகள் இந்த உயிரினத்துக்கு இருக்கு. இது ஆய்வுபூர்வமா அவங்க வந்து ஒரு சோதனையை நிரூபித்து காட்டுறாங்க. இந்த பிரான்சி, இந்த பிரான்சியோஸ்டோமாவை ஒரு குடுவை தண்ணி ஒரு தொட்டிக்குள்ள தண்ணியில இத போட்டு வச்சிடறாங்க. அப்ப இருட்டா இருக்கிறப்ப இது எதுவும் பண்ணல, ரொம்ப அடியானதுக்கு போய்க்குது. லைட் உள்ள லைட் பாஸ் ஆகுறப்ப அந்த லைட்டை தேடி வருது, பட் இது கண்ணு கிடையாது. ஆனா ஒளி உணரக்கூடிய அந்த பிரிமிட்டிவான வந்து ஹைபோதாலமஸ் வந்து இதுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத வச்சு இது வந்து முதுகெலும்பிகளுக்கான ஒரு காமன் ஆன்செஸ்டரா பாக்கலாம். இது மெரினா பீச்ல சாதாரணமா நீங்க நடந்து போறப்ப நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்ணார். ஸோ குக்ஸோனியா பார்த்தோம், தாவரம் பார்த்தோம், வெர்டிபிரேட் பார்த்தோம், மல்டிசெல்லர் உள்ளிட்ட அதெல்லாமே பார்த்தோம். இது வந்து கிளாஸ் அப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, பிறகு பார்ப்போம் ஒரு நீண்ட வளர்ந்த அந்த மரங்களினுடைய பாசில் இது எப்படிங்கிறது பின்னாடி அந்த இதுல வர பார்ப்போம். ஸோ இப்படி உருவாயிட்டு இருந்த இந்த துவக்க காலகட்டத்துல கிரேட் டையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமிய முற்றொழிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அது 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப இருந்து 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முற்றொழிப்பு நடக்குது. இதுக்கு வந்து பிரணயலால் தன்னுடைய அனுமானமாக ஒரு 3 ஹைப்போதெட்டிக்கல் அவர் சொல்றார். முதல் ஹைப்போதெட்டிக்கல் வந்து பெர்மியன், இன்னைக்கு இருக்கிற சைபீரியா பகுதியில, ரஷ்யாவுக்கு மேல கூடிய சைபீரியன் பகுதியில ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு நிகழ்ந்தது. சின்ன தொழில்நுட்ப பிரச்சனை. ஸோ இந்த பெருமை முட்டத்துக்கு அவர் சொல்ல வந்து என்னன்னா சைபீரியன் எரிமலை வெடிப்பு ஒண்ணு, இன்னொன்று வந்து மீத்தேன் ஹைட்ரேட் அப்படிங்கிற அந்த 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 நச்சுவாயுக்கள் இதுக்கு முன்னாடி நடந்த பனி உரை, அதாவது ஐசேஜ்னால அந்த மீத்தேன் ஹைட்ரேட்டுகள் வந்து விடுவிக்கப்பட்டு அது வளிமண்டலத்துல போய் வளிமண்டலத்தை வந்து ரொம்ப அதிக அளவுல வெப்பமா வச்சிருந்துருக்கலாம். 2. 3வதா வந்து மீத்தேனோ சார்சினா அப்படிங்கிற நுண் உயிரிகளுடைய பெருக்கம் அதிகமாச்சு. இது இந்த நுண்ணுயிரினுடைய முக்கியமான பணி என்னன்னா மீத்தேன்களை அதிக அளவு விடுவிப்பது அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு காரணம், ஆனா இந்த 3 காரணங்கள் முன்வைக்க கூடியது ஒண்ணு அப்படின்னா வளிமண்டலத்தில் மீத்தேனுடைய அளவு அதிகமாகுது, அந்த அளவு அதிகமானதால் பூமி வந்து மீண்டும் ஒரு உச்சகட்ட ஹீட் ஆகுது. அந்த ஹீட்னால ஏற்பட்ட பல்வேறு புவி வேதி அந்த ஹீட்னால ஏற்பட்ட புவி வேதியியல் செயல்பாடுகள்னால வந்து கிட்டத்தட்ட அப்ப இருந்த உயிரினத்துல 96% உயிரினங்கள் வந்து முழுக்க அழிந்து போகுது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல 99% உயிரினங்கள்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு என்னமோ 96% உயிரினங்கள் அழிந்து போகுது அப்படிங்கறதான் வந்து பொருத்தமா இருக்குன்னு நான் பாக்குறேன். இதுல எஞ்சி இருந்த அந்த 4% உயிரினங்கள் தான் இன்று நாம இருக்கக்கூடிய இத்தனை டைவர்சிட்டி, இத்தனை பல்வகைமை வாழ்ந்த உயிரினங்களுக்கு அடிப்படையா வந்து இந்த அப்ப எஞ்சி பிழைத்த அந்த 4% உயிரினங்கள் தான் அப்படிங்கிறதையும் இவரு புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதுல வந்து எந்தெந்த வகையில அழிஞ்சது, அது காரணம் என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டா, மீத்தேன் வளிமண்டலம் சேர்ந்து 3 விதமா சேர்ந்திருக்கு. ஒன்னு ஐசேஜ், இன்னொன்னு எரிமலை வெடிப்பு, இன்னொன்னு வந்து அந்த மீத்தனோ சாசினா அப்படிங்கிற நுண்ணுயிரி. அடுத்த இதுல தப்பி பிழைத்ததுல ஊர்வன இனம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சர்வைவ் ஆச்சு. அது உங்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நீரும் நிலமும் சந்திக்கக்கூடிய கரை பகுதிகளில் ஆரம்ப காலகட்டத்துல அந்த உயிரினமானது, அதாவது இருவாழ்விகள்னு சொல்லக்கூடிய ஆம்பிபியன்ஸினுடைய துவக்கம் இருந்துச்சு. அந்த ஆம்பிபியன்ஸ்ல இருந்துதான் பின்னாடி ஊர்வன இனமானது பரிணமிக்கிறது. அந்த ஊர்வன இனத்தில் ஜைஜாண்டிக்கான ஒரு ரெப்டைல் அப்படிங்கிறத நாம நமக்கு பலருக்கும் அறிமுகமான டைனோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா புவியிலேயே
இவ்வளவு பெரிய அளவிலான ஒரு உயிரினம் இத்தனை கோடி ஆண்டுகள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கன்னா இந்த இந்த டைனோசருடைய காலத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. 20.5 கோடி ஆண்டுகள்ல இருந்து 6.5 கோடி ஆண்டுகள் வரை கிட்டத்தட்ட இமயமலை உருவாகிறதுக்கு 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவுல டைனோசர்கள் ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கு அப்படிங்கறதே. சோ இதே டைனோசரோட இனத்திடம் இருந்து தனியா பிரிந்து வந்ததுதான் ஆர்கியோபெட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய உலகின் முதல் பறவை இனம். அதுக்கான சான்று இந்த ஆர்கியோபெட்ரிக்ஸ் இந்தியாவில கிடைக்கல, ஒன் பாசில், பட் அவர் அது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவார் உங்களுக்கு தகவலுக்காக. சோ இந்த டைனோசரஸ் காலகட்டத்துல டைனோசர் ரொம்ப இருந்த காலகட்டத்திலேயே பாலூட்டிகள் இருந்துச்சு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா முந்தைய காலகட்ட பாலூட்டிகள், அதாவது 21 கோடி ஆண்டுகள் கிட்டத்தட்ட அப்போ டைனோசரஸ் வந்து ரொம்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்து பாலூட்டிகள் இருந்துச்சு, பட் அது வந்து ரொம்ப பிரிமிட்டிவான மேமல்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நிலத்துக்கு அடியிலேயோ அல்லது இரவில் உணவை தேடியோ இந்த மாதிரி அந்த டைனோசருடைய கண்கள் சிக்காம தன்னை சர்வைவ் ஆவதற்கான என்னென்ன வேலைகள் இருக்குமோ அத்தனையும் செய்து வாழ்ந்து கொண்ட அந்த பிரிமிட்டிவ் மேமல்ஸ் வந்து 21 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நவீன பாலூட்டிகள் மாடர்ன் மேமல்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா அந்த இமயமலை உருவானதுக்கு பிறகு உருவானது வந்து நவீன பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதற்கான படம் தெளிவா போட்டிருக்கு, ரெப்டீலியா ஊர்வன. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டம் செனோசோயிக், கிரிட்டேசியஸ், ஜுராசிக், ட்ரையாசிக், பெர்மியன் சொல்றோம். இந்த பெர்மியன் எக்ஸ்டிங்ஷன் தான் இப்ப ஏற்கனவே நாம் பார்த்தோம். இதுல இருந்து உங்களுக்கு பிரியுது. பிரியறப்ப மெமாலியா மம்மல் தான் பாலூட்டி இனம். பாலூட்டி இனத்துல 3 வகையான பாலூட்டி இனம் இருக்கு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா பிளசன்டல்ஸ் அப்படின்னா பிளசன்டல்ஸ்னா இப்ப சாதாரணமாக குட்டி ஈனக்கூடிய கர்ப்பப்பை, யூட்டரஸ் சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பையானது வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாலூட்டி இனம் ஒன்று. இரண்டாவதா மார்சூப்பியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவதா மார்சூப்பியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம். அதுக்கு அடுத்தது மொனோட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரே ஒரு பாலூட்டி சிறப்பினம் மொனோட்ரீம்ஸ். இதுல தான் பிளாடிபஸ் எல்லாம் இதுல வரும். ஸோ பாலூட்டிகளை 3 வகை, பிளசன்டல்ஸ், மார்சூப்பியல், மொனோட்ரீம். அது வந்து குட்டி உள்ள, அதாவது கர்ப்பப்பை உள்ள இருக்கும். இதுக்கு வந்து பைமாவினங்கள்னு சொல்லி சொல்லுவோம், இதுக்கு பை வெளியே இருக்கும். மொனோட்ரீம்ஸ் வந்து குட்டி, அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய பாலூட்டி இனம் சொல்லி சொல்றோம். இப்ப அதற்கு அடுத்ததா இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நவீன பாலூட்டிகள் பத்தி நான் பார்ப்போம். நவீன பாலூட்டிகள்ல இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது அப்படின்னா அவர் பாராசெரிதெரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜைஜாண்டிக்கான ஹெர்பிவோரஸ், அதாவது தாவர உண்ணியை வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு. இது இருந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 3.5 கோடி ஆண்டுகள்ல இருந்து 1.7 கோடி ஆண்டுகள் வரைக்கும் இந்த பாராசெரிதெரியம் வந்து இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப உயரமானதாகவும் தாவரங்கள் மரத்தை பற்றி இருந்த அது வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒன்று. இது ஏன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியா இந்த இமயமலை மோதலுக்கு பிறகு நிறைய டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ்ல இதுக்கு இணையாக, இப்ப நாம் பேசி கொண்டிருப்பது காலகட்டங்கள்ல இணையாக பல்வேறு வானிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்குது. அப்படி ஒரு வானிலை மாற்றத்தால், ஒரு நீடித்த ஒரு வானிலை மாற்றத்தினால இவைகளுக்கு உணவாக இருந்த மரங்கள் வந்து அழிந்து போயிருது. அப்போ இவ்வளவு உயரமா இருந்துட்டு அதனால கீழே இவர் சொல்ல வர்றது, அதனுடைய கழுத்து அமைப்பை வச்சு அவர் சொல்ல வர்றது என்னன்னா கீழே குமிஞ்சு கீழே இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிட இயலாத அளவுக்கு இதனுடைய கழுத்தினுடைய எலும்பு தன்மை இருந்துச்சு. அந்த அடிப்படையில இந்த உயிரினமானது எளிதில் அழிந்து போச்சு அப்படிங்கிறதையும் பதிவு பண்றார். ஸோ இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் மேமல்ஸ்ல டைனோசரஸ் வந்து ரெப்டைல போயிடும். ஸோ மேமல்ஸ்ல ஜைஜாண்டிக்கான ஒரு ஹெர்பிவோரஸ் அப்படின்னா அந்த பாராசெரிதெரியத்தை நம்ம சொல்ல முடியும். இதனுடைய காலகட்டம் 3.5 கோடி ஆண்டுகள் இருந்து 1.7 கோடி ஆண்டுகள் வரைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து பதிவு பண்றாரு. ஸோ இது வந்து இமயமலை உருவாகி முடிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இமயமலை 5 கோடி ஆண்டுகளை தொடங்கி அது நடந்துட்டே இருக்குது. அதுல குறிப்பா 3வது லேயரா பார்த்தோம் இமயமலையில சிவாலிக் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சிவாலிக் மலைத்தொடர் வந்து இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பாலூட்டிகளினுடைய நல்ல ரினயசன்ஸ் ஏரியா, அதாவது மறுமலர்ச்சி, பாலூட்டிகள் மீண்டும் நவீன பாலூட்டிகள் நல்ல செழித்து வளருவதற்கு ஏற்ற புல் வகைகளை கொண்டிருந்த ஒரு முக்கியமான நிலப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாலிக் மலைத்தொடரை சொல்லலாம். அப்ப பாராசெரிதெரியத்தினுடைய அந்த பாசில எங்க அதிகமா கிடைச்சிருக்குன்னா சிவாலிக்ல தான் கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்த முக்கியமான எவல்யூஷன் அப்படின்னா
திமிங்கலத்தினுடைய எவல்யூஷன், நமக்கு கிடைச்ச சான்றுகளின் அடிப்படையில திமிங்கலமானது இந்திய துணைக்கண்டத்தில் வந்து முதல் முதல்ல பரிணமித்த ஒரு உயிரினம், நிலத்திலிருந்து நீருக்கு சென்ற முதல் உயிரினம் சொல்லி சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச ஃபாசில் அப்படின்னு பார்த்தா முதல் திமிங்கல ஃபாசில் எங்க கிடைச்சிருக்குன்னா பாகிஸ்தான்ல தான் கிடைச்சிருக்கு. அது பேர் பாகிஸ்தான் சொல்லி சொல்லிக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான்ல கிடைத்த முதல் திமிங்கல, அதாவது முதல்னா பிரிமிட்டிவான துவக்க கால திமிங்கலத்தினுடைய எலும்பு கூடு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்திய துணைக்கண்டத்தில் இருந்துதான் திமிங்கலமானது. இப்போ என்ன ஆயிடுச்சு, திமிங்கலம் ஒரு துருவத்திலிருந்து இன்னொரு துருவத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை. ஏன் வந்து இங்க தோன்றின திமிங்கலங்கள் ஏன் வந்து அண்டார்டிகா டு ஆர்டிக் டிராவல் பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் தான், அதை நீங்க பாத்துக்கலாம். இது வந்து இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத் பகுதியை ஒட்டி இந்த மாதிரி கரை ஒட்டி இருந்த ஒரு சில உயிரினம், ஒன்று பார்த்தா மரத்து மேலே ஏறி நிற்குது, இன்னொன்று மரத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய இறையை பிடிப்பது போல வரையப்பட்ட ஒரு காட்சி. ஸோ இது திமிங்கலத்தினுடைய முன்னாள் இது. இது ரொம்ப முக்கியமான எவல்யூஷன். திமிங்கலத்தை என்னன்னா உங்களுக்கு ஐந்து வகையான திமிங்கலங்கள் அதனுடைய பரிணாமத்தில் இருந்திருக்கு. ஒவ்வொரு திமிங்கலத்தினுடைய ஒவ்வொரு சிறப்பினமும் தான் தகவமைத்த அல்லது தான் சுவீகரித்து கொண்ட சில நல்ல தகவ அமைவு பண்புகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துது. அப்ப அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதன் விளைவாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆன்செஸ்டராக திமிங்கலங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா. அப்ப அந்த அந்த போராட்டத்தினுடைய ஒரு அடாப்டிவ் தான் என்னன்னா உங்களுக்கு அந்த துருவத்திலிருந்து துருவத்தை நோக்கி போகின்ற தன்மை. அப்ப அதை நீங்க அந்த புத்தகத்துல படிக்கிறப்ப ஏன் அது அங்க போச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு அடுத்தது ஹோமினாய்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குரோசேமியன்ஸ் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இதில் லெமூர் அண்ட் டார்சாயிஸ் டார்சியர்ஸ் லெமூர் லெமூரிய கண்டம் சொல்லி சொல்ல அது பின்னாடி பார்ப்போம். லெமூர் டார்சியர்ஸ் சொல்லக்கூடிய தேவாங்கு இதெல்லாம் குரோசேமியன்ஸ். ஆந்த்ரோபாய்ட்ஸ்ல வந்து பார்க்குறப்ப நியூ வேர்ல்டு மங்கி, ஓல்டு வேர்ல்டு மங்கி, கிபான், ஒராங்குட்டான், கொரிலா, சிம்பன்சி, ஹோமினிட் இதெல்லாமே நாம வந்து மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆந்த்ரோபாய்ட்ல நம்ம வந்துருவோம். ஸோ இதுல குறிப்பா சொல்ல போறது என்னன்னா ஓல்டு வேர்ல்டு மங்கி, ஓல்டு வேர்ல்டு மங்கி தான் வந்து ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் ஆப்பிரிக்காவிலிருந்து அங்க இருந்த காலநிலை மாற்றம் அங்க அனுமதித்த காலக்கெடு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மூதாதைய இனமானது இந்த ஓல்டு வேர்ல்டு மங்கிஸ்ல இருந்து தான் வந்திருக்கலாம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அடுத்து ஆந்த்ரோபாய்ட்ஸ் இந்த புரோசேமியன்ஸ் மரத்துல இருந்து ஆரம்ப காலகட்டத்துல மரத்துல இருந்து அதுக்கு பிறகு ஆந்த்ரோபாய்ட்ஸ் சமவெளிக்கு வந்த உயிரினம். இது வந்து ஓல்டு வேர்ல்டு மங்கிஸ் பழைய உலக குரங்குகள் சொல்லலாம். அடுத்ததான் இந்த டெஸ்டிஸ் சொல்லக்கூடிய இந்த விதைப்பை, இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று சொல்லுவார் என்னன்னா ஆப்பிரிக்காவில பரிணமித்த உயிரினங்களுக்கான டெஸ்டிஸ் அப்படிங்கிறது அதனுடைய உடலுக்கு உள்ளேயே இருக்கு. யூரேசியாவை பூர்வீகமாக அல்லது யூரேசியாவிலிருந்து பரிணமித்த உயிரினங்கள் அதனுடைய டெஸ்டிஸ் வந்து உடலுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஓல்டு வேர்ல்டு மங்கிஸ் வந்து யூரேசியாவில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் அதனுடைய வழி தொடர்ச்சியாக பல்வேறு கிளைகள் பிரிந்து அந்த கிளைகளுக்கு சாத்தியமான வானிலை மற்றும் எல்லா வகையான சாதக அம்சங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மூத்த இனமான அந்த ஆஸ்ட்ரலோபிதேகஸ், ஹோமோ எர்காஸ்டரு, ஹோமோ ஹெபிலிஸ் உள்ளிட்டவங்கலாம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு டெஸ்டிஸை வச்சு பார்க்கக்கூடியது. அப்ப மம்மல்ஸை பொறுத்த வரைக்கும் எது எது டெஸ்டிஸ் வெளியிருக்கோ அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து யூரேசியாவில் பரிணமித்தவை. எந்தெந்த உயிரினங்களுக்கு டெஸ்டிஸ் உள்ள இருக்கோ அதெல்லாமே வந்து ஆப்பிரிக்காவில் வந்து பரிணமித்தவை அப்படிங்கிற பார்வை வந்து கொஞ்சம் புதிய புதிதாக இருந்தது. அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவா பித்தேகஸ், ரமா பித்தேகஸ், ஜெய்ஜாண்டோ பித்தேகஸ் சொல்லு பித்தேகஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் அது குரங்கு அத வந்து குரங்கினம் தான். ஸோ அந்த அடிப்படையில பித்தேகஸ்ல இந்தியாவுல மிகப்பெரிய பித்தேகஸ் வந்து ஜெய்ஜாண்டோ பித்தேகஸ். அது வந்து சிவாலிக் மலைத்தொடர்ல இருந்ததற்கான சான்று, அதனுடைய மாதிரி தோற்றம் வந்து உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயிலிங்கா கொடுத்துருப்பார். இந்த ஜெய்ஜாண்டோ பித்தேகஸ், இந்த ரமா பித்தேகஸும் இந்த சிவா பித்தேகஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பார். பின்னாடி இதை வந்து எப்படி வரலாற்றுல வந்து சிவா பித்தேகஸ் ரமா பித்தேகஸையும் வச்சு இந்தியாவில் மனிதர்கள் தோன்றுறா, இந்தியாவில தான் முத முதல்ல மனிதன் தோன்றுறான்னு சொல்லி போடக்கூடிய அந்த பிற்போக்குவாத கருத்துக்களுக்கும் இது எப்படி துணை போச்சுங்கிறது இவரு சொல்லல, அது என்னுடைய இதுல நான் சொல்றேன். ஸ்டோரி ஆஃப் மேன் விமன் பாஸ் கூட அந்த புத்தகத்துல எழுதியிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இப்ப நமக்கு அதாவது மனித இனத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியது கிபான், உராங்குட்டான், சிம்பன்சி, கொரிலோ, போனபோ, இந்த ஐந்து பிரைமேட்டுகளும் இல்லாத நெருக்கம் இந்த கிபான் குரங்குக்கு நமக்கு இருக்கு. என்னன்னா
பைபெடலிசம் இரண்டு கால்களால் நடக்கக்கூடிய தன்மை அப்படின்னா அதிக நேரம் இரண்டு கால்களால் நடக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிபான் குரங்கு தான். மனிதனை போலவே அதிக நேரம் இரண்டு கால்களால் நடக்கக்கூடிய தன்மை இந்த கிபான் குரங்குக்கு இருக்கு. உராங்குட்டானோ அல்லது சிம்பான்சியோ கொரிலாவோ சராசரியா அதிக நேரம் வந்து இரண்டு கால்கள் நிற்பதில்லை. பட் கிபானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அதிக நேரம் இரண்டு கால்கள் நடக்கிறது அவர் பதிவு பண்றார். சோ அடுத்து நாம் மனிதர்களுக்கு வருவோம். மனிதர்கள் தெரியும், ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் தோன்றினான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பரிணாமத்தை பொறுத்த வரைக்கும் படிமலர்ச்சி அடைந்தான். அப்ப ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தியோப்பியா பேஸ்டு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அடிப்படையாக கொண்ட இதுல வந்து ஆஸ்ட்ரலோபிதேகஸ் அந்த ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் கிடைச்ச ஃபாசில வச்சு ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க. சோ சாட்ல கென்யால கிடைக்கிறதுக்கு ஒரு பேரு, டான்சானியா, சவுத் ஆப்பிரிக்கா, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஹோமோ சேப்பியன்ஸுக்கும் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு சற்று ஏறக்கூடிய 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பான கொஞ்சம் முதிர்ந்த இன்றைய மனிதனை ஒத்த உடல் அமைப்பு கொண்ட எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்ட காலகட்டங்கள் நிலப்பரப்புக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு. சோ இந்த பிரிவுல இப்ப நாம 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம ஆஸ்ட்ரலோபிதேகஸ் பார்ப்போம், அதற்கு பிறகு ஹோமோ ஹெபிலிஸ் பார்ப்போம், அதற்கு பிறகு ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் நம்மில் பலருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு மனித மூத்த பிரிவுல முக்கியமானது. சோ இந்த ஹோமோ எரெக்டஸ் கிட்டத்தட்ட 19 லட்சம் ஆண்டுகள் ரொம்ப சர்வைவலா ஆப்பிரிக்காவில இருந்து முதன் முதல்ல வெளியேறி உலகம் முழுக்க குடியேற்றங்களை அமைத்த ஒரு மனித மூதாதை பிரிவு அப்படின்னா நாம இந்த ஹோமோ எரெக்டஸ் சொல்ல முடியும். ஏறத்தாழ 19 லட்சம் இந்த ஹோமோ எரெக்டஸ் வந்து அலை அலையாக டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கதான் நெருப்பை கண்டுபிடித்ததும் ஒரு ஒப்பீட்டு அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு உண்டான அத்தனை பண்புகளும் இந்த ஹோமோ எரெக்டஸ் தான் இருந்தது அப்படிங்கிறத ஃபாசில் வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்கு. சோ இந்த ஹோமோ எரெக்டஸ் தான் இந்தியாவில வந்தது. இந்தியாவில வந்ததுல குறிப்பா வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எவிடன்ஸ் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸினுடைய முழுமையான புதைப்படிவுகள் எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிறதையும் டாக்டர் பிரணயலால் பதிவு பண்றாரு. ஆனா அவங்க பயன்படுத்தின அந்த கருவிகளை வச்சு நம்ம ஹோமோ எரெக்டஸினுடைய காலகட்டத்தை நம்மளால தீர்மானிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அதுல குறிப்பா இந்தியாவுக்கு அவங்க வந்ததுன்னு பார்த்தா 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 60,000 ஆண்டுகள் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள ஹோமோ எரெக்டஸினுடைய செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. அவங்க பயன்படுத்தின அந்த கருவிகளை எடுத்திருக்கிறோம். இது வந்து நம்ம அச்சூலியன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அச்சூலியன் டூல்ஸ்னா என்ன சொல்ற, ரெண்டு வகையான டூல்ஸ் குறிப்பாங்க. ஒண்ணு வந்து ஓல்டோவன் டூல்ஸ். ஓல்டோவன் டூல்ஸ்னா பழைய கற்காலம். பழைய கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனித உழைப்பை அதிகமாக செலுத்தி அதை தட்டையாக மேலும் கூர்மையாக்கப்பட்ட தன்மை இருக்காது. அச்சூலியன் டூல்ஸ், அதாவது அச்சூலியன்கிறது ஒரு மவுண்ட் அச்சூலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எடுத்தங்காட்டி அதுக்கு பேர் அச்சூலியன் டூல்ஸ்னு சொல்றாங்க. அந்த டூல்ஸ் வந்து பாக்குறது எப்படி இருக்குன்னா மனித உழைப்பு அதிகமாக செலுத்தப்பட்டு கூர்மையாக்கப்பட்டு வேட்டையாடுவதற்காக கொஞ்சம் நவீன தன்மையில் இருக்குங்காட்டி அச்சூலியன் டூல்ஸ்னு சொல்றோம். இந்த அச்சூலியன் டூல்ஸ் இந்தியாவுக்குள்ள நிறைய இடங்களில் கிடைச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக அத்திரம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள இடத்துல இந்த அச்சூலியன் டூல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப ஹோமோ எரெக்டஸினுடைய செட்டில்மெண்ட் சென்னையில இருந்ததுக்கு அங்க அத்திரம்பாக்கத்துல இருந்ததுக்கான சான்றும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து டாக்டர் இவரு சுகி ஜெயகரன் வந்து தன்னுடைய மூதாதையரை தேடி என்னும் நூல்ல வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாரு, படங்களோட குறிப்பிட்டிருப்பாரு. அவசியம் அந்த புத்தகத்தையும் நீங்க அவசியம் படிக்கணும். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சான்று. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோமோ சேப்பியன்ஸ். இப்ப நான் இது வரைக்கும் பார்த்த வந்து ஹோமோ எரெக்டஸ் பார்த்தோம். அதாவது 19 லட்சம் ஆண்டுகளாக ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி அலை அலையாக சென்ற மனிதர்கள். இந்த ஹோமோ எரெக்டஸினுடைய அழிவிற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்த தோபோ எரிமலை வெடிப்பு. தோபோ எரிமலை வெடிப்பு வந்து ஒரு முக்கியமான காரணம்னா என்டையர் ஹோமோ எரெக்டஸ் அழிவதற்கு இல்ல, இந்த பகுதியில் அதாவது இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியா உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாகி இருந்த ஹோமோ எரெக்டஸுகள் அழிந்து போவதற்கு தோபோ எரிமலை வெடிப்பினுடைய புவியியல் மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், முழுக்க அந்த தூசுல இருந்த கிறிஸ்டல் அது சுவாசிக்கிறப்ப நுரையீரல் மற்றும் உள்ளிட்ட உடல் உபாதைகள் மூலமாகவும் அவங்க இறந்திருக்கலாம். ரெண்டாவது, தாவரங்கள் அவங்களுக்கு பிரிய உணவுகளாக இருந்தவை வந்து கிடைக்காம போயிருக்கலாம் அல்லது அழிந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள்னால இந்த பகுதியில் இருந்த ஹோமோ எரெக்டஸ், அதாவது இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியா உள்ளிட்ட இந்த பகுதியில் இருந்த ஹோமோ எரெக்டஸ் அழிவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு.
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே தோபோ எரிமலை வெடிப்பு தான் நாம ஹோமோசேபி இன்றைய ஹோமோசேபியன்ஸனுடைய மூதாதைன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க. சற்றேறக்குறைய அந்த 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க கண்டத்தை விட்டு வெளிவருவதற்கு இந்த இதே தோபோ எரிமலை வெடிப்பு வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து இந்த புவியியல் பிரிந்திருந்த புவியியல் நிலப்பரப்புகளை வந்து இணைத்தது அல்லது பனி உரை இந்த மாதிரி அப்ப வந்து உங்களுக்கு பனி உரைய ஆரம்பிச்சிருச்சு. பிளைஸ்டோசின் பீரியட்ல ஒரு ஐசேஜ் வருது. அந்த ஐசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்ப விலகி இருந்த நிலப்பரப்புகளை எல்லாம் இந்த பனிப்போர்வை வந்து இணைக்கிறது. அந்த அந்த இணைப்பு பாலத்தின் அடிப்படையில் இந்த ஹோமோசேபியன்ஸ் ஆனது மிக பரவலாக எல்லா இடங்களுக்கும் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுலயும் 3 விதமாக பரவனாங்க. ஆப்பிரிக்காவில இருந்து 3 விதமான 3 காலகட்டங்கள்ல 3 வெவ்வேறு குழுக்கள் வந்து ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறுச்சுங்கிறது இவர் சொல்றாரு. அதுல குறிப்பா 3வதாக வெளியேறிய அந்த குழுவினர் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் மைக்ரண்டா உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாதை வந்து மிக முக்கியமானது. அது வந்து கடலை ஒட்டி கடற்கரையை ஒட்டியே வந்து அவர்களுடைய பயணமானது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த படத்துல இங்கிருந்து உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் வழியா உள்ள வந்து திருப்பி இங்க அதே கடற்கரை ஒட்டி குஜராத் வழியா உள்ள வந்து திருப்பி தமிழ்நாடு உள்ள வந்து அடுத்தது ஈஸ்டர்ன் ரீஜியன்ல போய் அடுத்து வங்கதேசம் வழியாக அப்படியே டிராவல் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த இந்த 3வது அலை இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 3வது அலை தான் வந்து சக்சஸ்ஃபுல் ஆ இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கடற்கரையோரமாக அவர்கள் இதானது ஒரு இது அப்படின்னு சொல்லுவோம். இது நான் சொல்றது ஹோமோசேபியன்ஸ், அதான் நம்ம மனித இனம். ஸோ இந்த இது இதற்கான சான்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிருந்து வரக்கூடிய இந்த இடத்துல தமிழர்கள தமிழ்நாடு மலைப்பிரதேசத்துல குறும்பர்கள் இப்ப இருக்கக்கூடிய குறும்பர்கள் அந்த குறும்பர்களிலிருந்து பிரிந்து போன இருளர்கள் இந்த பழங்குடியினருடைய மரபணு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மரபணுக்களோட ஒத்து போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல வங்கதேசத்துல இருக்கக்கூடிய ஓகே வங்கதேசத்துல ஒரு பழங்குடி இருப்பாங்க, எனக்கு அது பேர் டக்குன்னு வரல ஞாபகம் வரல. அதுல இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தா உங்களுக்கு அது சொல்றாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ அந்த வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினரையும் நம்ம அடையாளமா வைத்து இந்த ஹோமோசேபியன்ஸினுடைய இந்த கடற்கரை ஒட்டிய பரவலுக்கு மரபணு சான்றா நாம அதை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இந்த ஹோமோசேபியன்ஸுக்கு பிறகு ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எது நாகரிக அரசு இல்லை. ஸோ அதற்கு பிறகுதான் வந்து வரலாற்று காலம், வரலாற்று காலத்துக்கு பிறகுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே தொடங்குது அப்படிங்கிறதோட இந்த புத்தகத்தை வந்து அவர் முடிப்பாரு. இதை முடிச்சுட்டு அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்போ எதுவுமே இல்லைனாலும் என்ன என்ன பெரிய சீரழிவை இந்த பூமி சந்தித்தாலும், மனித பேரழிவுனால் என்ன பெரிய இதனாலே சந்தித்தாலும் கூட பூமியானது பூமியில் இருக்கக்கூடிய அந்த வல்கனிக் வெண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்த்த அந்த எரிமலை முகப்பு வாயின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த இதுல மீண்டும் உயிரினங்கள் உற்பத்தி ஆவதற்கான சாத்தியம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அது யாரு கிளைம் பண்ண போறது, நாம இருக்க மாட்டோமே அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமா பதிவு பண்ணியிருப்பார். ஆமா, மனிதர்களே இல்லைனாலும் பூமியில உயிரினங்கள் உருவாகி கொண்டே இருப்பதற்கான அத்தனை அம்சங்களும் வந்து பூமி தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்பதுதான் வந்து இந்த இந்தியா புத்தகத்தை அந்த அடிப்படையில் அவர் முடிப்பார். நானும் அந்த அளவுல தான் இந்த புத்தகத்துக்கான அறிமுகத்தையும் நான் முடிக்கிறேன். இதில் நிறைய இருக்கு. நான் சொன்னது வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சிறு துளி தான். பட் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த படங்களோட நீங்கள் பார்க்குறப்ப உண்மையான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இது படிக்க படிக்க எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோணுச்சு. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் இந்த பரிணாமம் உள்ளிட்ட இந்த புவியியல் உள்ளிட்ட இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு சந்திக்கக்கூடிய சவால் அப்படின்னு பார்த்தா ஒரு வரி கூட அழகாக அவர் பதிவு பண்ணுவார். இந்த மனித வரலாற்றை உருவாக்குவதில் இந்த அரசியல் பலிகடாக்கள் இருந்து இயற்கை தன்னை காப்பாற்றி கொண்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா அரசியல் ரீதியா மனித இனமானது இங்கதான் தோன்றுச்சு, நாங்க தான் மூத்த இனம், நீ எங்கிட்டு தான் மனிதர்கள் முத முதல்ல வந்தா இங்கிருந்து எல்லா பக்கம் போனாங்க அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தை நிறுவுவதற்கு பல அரசுகள் வந்து என்ன வாய்ப்புகளை உருவாக்கிச்சு, அதை ஒட்டி நிறைய கட்டுக்கதைகளையும் கட்டிச்சு இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாவற்றையும் தோற்கடிக்கும் விதமாக இயற்கையானது தன்னிடத்தே ஒரு வலுவான சான்றுகளை அறிவியல் சான்றுகளை வைத்திருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் மூலமா நான் உணர்ந்துகிட்டேன். உண்மை
ரெண்டாவது நாம ஏற்கனவே பார்த்தோம், அந்த கோண்டுவானாவுக்கும் அதுல இருந்து பிரிந்து போனதுக்கு இடைப்பட்ட காலத்துல எங்கேயுமே லெமூரியா கண்டம்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழர்களாகிய நாம் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சவாலாக இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அதை வந்து அறிவியல் பூர்வமா அதற்கான எந்த சான்றுமே இல்லை. நாம இப்ப இப்ப பார்த்த வரைக்கும் சரி, இதெல்லாமே இல்லை, எதுலையுமே இல்லை. சோ இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு சுகி ஜெயகரன் எழுதின குமரி நில நீச்சி என்கிற ஒரு புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம். அதுலயும் வந்து இந்த லெமூரியா கண்ட மறுப்பை வந்து இலக்கியங்களிலிருந்தும் அறிவியல் சான்றுகளிலிருந்தும் எல்லா வகை அதாவது பன்முக தன்மை வாய்ந்த அணுகுமுறைகள்ல மிக நுட்பமா விவரிச்சிருப்பார். அதையும் நீங்க படிக்கணும். மூன்றாவது, இங்கு ஒவ்வொரு உயிரினங்களிலும் நடக்கக்கூடிய மாற்றத்தை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்படுவதன் வாயிலாகத்தான் அந்த பண்புகள் பிழைத்திருக்கின்றன தவிர, அந்த பண்புகளை எந்த ஒரு சூப்பர் பவரும் எந்த ஒரு அல்மைட்டி பவரும் வந்து இந்தா அப்படின்னு சொல்லி வந்து வந்து கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுலயே புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு காலகட்டத்தில எப்படி சர்வைவ் ஆச்சு, அதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுச்சு, அந்த மினரல்ஸ் சிலதுக்கு என்ன வகையான எக்ஸ்ட்ரா பண்புகளை கொடுத்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியறப்போ இங்க எதுவுமே வந்து காரண காரியம் கருதி படைக்கப்படவில்லை அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப அருமை. இதெல்லாமே இவர் சொல்ல, இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம். அதற்கு அடுத்ததான் இவர் சொல்லுவாரு, பீகோ பிராணஹிதா கோதாவரி. இப்ப இந்த இந்த சான்றுகள் எடுக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, சான்றுகள்ல எங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த காலகட்டத்துல புவியியல் செயல்பாடுகள் மூலமாக அவை ரொம்ப பாதுகாப்பாக இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுகின்ற வகையில அவை வந்து அவை வந்து முறைப்படி பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை நம்ம வந்து ஃபார்மேஷன் சொல்லுவோம். அது இந்தியாவில் நிறைய அளவுல அந்த ஃபார்மேஷன் வந்து இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃபார்மேஷன்ல ஒரு முக்கியமான ஃபார்மேஷன் தான் பிராணஹிதா கோதாவரி ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷன் வந்து அதிக அளவிலான உயிரின மண் பாசில்களை உள்ளடக்கிய ஒரு இடம். பட் அது வந்து இயற்கை வரலாற்று முக்கியத்துவம் தெரியாம இப்ப அதன் மீது சாலைகள் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மீது சுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகளால் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ஆண்டு பழமையான அந்த சான்றுகளை தன்னகத்தே வந்து புதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடமானது தொடர்ச்சியா சீரழிவுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. இது எதிர்காலத்துல புவியை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு வந்து ஒரு பெரிய தடையா இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மள படிக்கக்கூடிய நம்ம அடுத்த தலைமுறையாவது நாம வந்து இந்த புவியியல் சார்ந்த மதிப்பு ஒரு இடத்துக்கும் உண்டான அந்த புவியியல் சார்ந்த மதிப்பை கற்றுக் கொடுப்பதும் அதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கடத்துவதும் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னத பண்பினை வந்து இந்த புத்தகம் நமக்கு கொடுத்துருக்கு. இதை தாண்டி பொதுவா குழந்தைகள் அப்படின்னா உயர்கல்வி அப்படின்னா உயர்கல்விங்கிறப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னுடைய இலக்கை தீர்மானித்து கொண்டு அல்லது பெற்றோர்கள் தன்னுடைய இலக்கை வந்து குழந்தைகள் மேல் திணிக்கக்கூடிய ஒரு போக்குல இந்த புத்தகமானது அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அல்லது ஒரு பள்ளி நிறுவனத்திற்கோ கல்லூரி நிறுவனத்திற்கோ போகின்ற பொழுது இந்த தகவல்கள் அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய உயர்கல்விக்கு இன்னமும் தனது அறிவை விசாலமாக்கி கொண்டு இன்னும் பல புதிய ஆய்வை உள்ளிட்ட பல புதிய உயர்கல்வி படிப்புகளை தேடி செல்வதற்கான ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய தன்மை வந்து இந்த புத்தகத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். சோ இது எல்லாமே வந்து ஒரு புத்தகம் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம். இந்த அடிப்படையில் இந்த இண்டிகா என்கிற புத்தகமானது இந்த குவாரண்டைன் பீரியடு முடிந்த பிறகு பாரதி புத்தகாலயத்தால் தமிழில் வந்து வெளிவர இருக்குது. அநேகமாக ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல முதல் கட்ட மொழிபெயர்ப்பு பணிகள் போய்கொண்டிருக்கிறதாக சகஸ் நம்மிடையே சொன்னார். சோ அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் வெளிவருகின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே கட்டாயமாக உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அது துவக்க பள்ளியா இருக்கலாம், நடுநிலை பள்ளியா இருக்கலாம், உயர்நிலை பள்ளியா இருக்கலாம், அந்த பள்ளி லைப்ரரிக்கு நீங்க நண்பர்கள் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அதை அந்த பள்ளி ஆசிரியர்களை நீங்க படிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த குழந்தைகளுக்கு எப்படி பிரணயலாலுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம ஒரு பிரணயலால் உருவாக 22 வருடங்கள் ஆச்சோ அது மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் இருக்காது. அந்த அந்த குழந்தைகளுக்கு ஏமாற்றம் இல்லாம அவங்க கேட்கிற கேள்விக்கு தேவையான பதில உடனடியா அந்த பள்ளிக்குள்ளேயே கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்புள்ள ஒரு நூலாக இந்த இந்தியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த புத்தகத்தை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினருடைய உடைய அறிவு மற்றும் எல்லா வகையிலுமான நலத்தை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை பரவலாக எடுத்து செல்ல வேண்டும், இது ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்பதன் அடிப்படையில வந்து நாம் அடுத்த கட்டதா இப்ப நான் பேசினேன். இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டே வந்தேன், இதுக்கெல்லாம் எங்க எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாக்குள்ள மட்டும் எவ்வளவு எவிடன்ஸ் இருக்குன்னு பாருங்க.
ட்ரோமோட்டோ லைட்னு சொன்ன அந்த முதல் கட்ட ஆக்சிஜனை உள்வாங்கக்கூடிய உயிரினத்துக்கு சித்திரதுர்கால் இருக்கு. ஹாட் ஸ்பிரிங் அதாவது சல்ஃபர் பேசிடுலதான் முதல்ல உயிரினம் உருவாச்சுன்னு சொன்னால அதுக்கு வந்து டெஹ்ராடூன்ல சகஸ்தரதரோ ஸ்பிரிங்னு சொல்லி சொல்லுவா அதுல இருக்கு. பயோடர்பேசன் இந்த ஆக்சிஜன் உருவான பனி அதாவது வந்து ஐசேஜ் நடந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டி மற்றும் மினரல் ஆக்டிவிட்டினால உங்களுக்கு பயோ டர்பேசன் நடக்குது. அதாவது புதிய உயிரினங்கள் பல்வேறு பகுதிகளில் செழித்து வளருவதற்கு தேவையான அந்த டர்பேசன் நடக்குது. இதற்கான சான்று கால்சியர் ஃபார்மேஷன் இருக்குது. அடுத்தது அதற்கடுத்தது புழுக்கள், துவக்க கட்ட புழுக்கள் நீர்லேருந்து நிலத்துக்கு வந்தால் ஆரம்ப கட்டமாக புழுக்கள் சொல்லுவோம். அதற்கான எவிடன்ஸு ஸ்பிட்டி முட்டா வேலையில் இருக்குது. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா குரோல் ஃபார்மேஷன் இதெல்லாமே இந்தியாவில் இருக்குது. டிஷ்யூ திசுக்கள் உருவானது பார்த்தீங்கன்னா பிகனர் டல்மேரால இருக்குது. அது ட்ரைலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சான்ஸ்கேரில் ஹரியானா பிரதேசத்தில் இருக்குது. லேண்ட் இன்வேஷன் நிலத்தில் முதன் முதல்ல உயிரினங்கள் போனதுக்கான சான்று வந்து ஆந்திர பிரதேசத்தில் அருணாச்சல் பிரதேசத்தில் தீஹாங் வேலி அப்படிங்கிற இடத்துல ஒரு புழு வச்சு சொல்லுவாங்க. அடுத்து ஃபங்கை உருவானதில் வந்து ஜோத்பூரில் எவிடன்ஸ் இருக்கு. லிக்னைன் தாவரங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த தாவரங்கள் பின்னாடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க தேவையான அந்த லிக்னைன் மூலக்கூறு உள்ள தாவரங்கள் உருவானது வந்து ராஜஸ்தான்லேயும் அரியலூர்லேயும் எடுத்திருக்காங்க. ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள் நீர் நிலத்திலும் வாழ்ந்த அந்த இருவாழ்விகளுக்கான சான்று வந்து நிசப்தா கார்டன் காஷ்மீர்ல எடுத்திருக்காங்க. நிலக்கரி அந்த கிளாஸ் ஆஃப் ட்ரீஸ்னு ஒரு இலையை காமிச்ச பாத்தீங்களா அதற்கான சான்றுகள் வந்து ஈஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஒடிசா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதற்கான ஃபார்ம் நிறைய கிடைக்குது. அடுத்து ஆஃப்டர் கிரேட் டையிங் பிறகு எப்படி உயிரினங்கள் அதாவது 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு 96% உயிரினம் அழிஞ்சிருச்சு அப்ப அட்மாஸ்பியருக்கு வந்து ஃபுல்லா மீத்தேனா இருந்துச்சுன்னு படிச்சோம். அதற்கு பிறகு எப்படி உயிரினங்கள் மீண்டும் வந்து உருவாச்சு உயிரினங்கள் மீண்டும் எப்படி தன்னை வந்து தற்காத்து கொண்டது எந்த மாதிரியான இருந்த குறைவான வாய்ப்புகளுக்கு பழக்கப்பட்டு தன்னை தக்க வைத்து கொண்டன அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த எவிடன்ஸ் வந்து பான்சல் ஃபார்மேஷன்ல இருக்குது. அடுத்து மீன்கள் ஆமிபியன்ஸ் துவக்க கால ஊர்வன இனம் துவக்க கால பாலூட்டி இனம் இந்த மாதிரி பல்வேறு பட்ட உயிரினங்களுக்கு வந்து இந்த பீகோ டெல்டா பிராணஹிதா கோதாவரி டெல்டா அப்படிங்கிற அந்த ஆற்றுப்படுகையில மொத்தம் 4 விதமான ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அதுல நம்ம இது வந்து ஆற்றுப்படுகை அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான ஃபார்மேஷன் அது வந்து என்னன்னா அது ஓகே அது இருக்கு இதுல வந்து 4 விதமான கம்தி ஃபார்மேஷன் அடுத்தது மலேரி ஃபார்மேஷன் இன்னும் 2 தெரியல. ஸோ 4 விதமான ஃபார்மேஷன் பீகோ டெல்டாவில் இருக்கு. அது மிக முக்கியமானது இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னா இந்த பீகோ டெல்டா தான் அவர் சொல்றாரு. அடுத்து நில முதலைகளுக்கான முக்கியமான எவிடன்ஸ் வந்து ராணிகஞ்ச் நிலக்கரி அந்த இதில் எடுத்திருக்காங்க. அதே போல இன்னும் ஏர்லியஸ்ட் மேமலுக்கான எவிடன்ஸ் டிக்கி வில்லேஜ் மத்திய பிரதேசத்தில் எடுத்திருக்காங்க. டைனோசராஸ் பாருங்க எத்தனை இடத்துல மலேரி தர்மாராம் சிர்லோக்கால் அரியலூர் இந்த ஃபார்மேஷன் காதிர்கில் குஜராத் உள்ளிட்ட எல்லா இடங்களையும் அது கிடைச்சிருக்கு. அடுத்து காண்டினென்டல் ட்ரிஃப்ட் நிலப்பலகையினுடைய அந்த அமைவுக்கு வந்து ஜெய்ப்பூர்ல தயால் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. கிரிட்டேசியஸ் காலகட்டம் அதாவது டைனோசரஸ் அழியக்கூடிய காலகட்டத்துல இருந்ததுக்கான நில அமைப்பு அதற்கான எவிடன்ஸ் வந்து லமேட்டா ஃபார்மேஷன்ல கிடைச்சிருக்கு. சின்ன மேய்ச்சல் நில உயிரினங்கள் தாவரங்களை சாப்பிடக்கூடிய கிராசிங் அனிமல்ஸ் ஆரம்பத்துல இருந்தது பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தாவர உண்ணிகள் வந்து ஊனுண்ணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சதை தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் அழகா சொல்லுவார். அப்ப அதை பொறுத்து ஊனுண்ணிகள் டெவலப் ஆகுது. ஊனுண்ணிகள்ல முதற்கட்டமா வந்து பூனை இனம் இரண்டாவதா வந்து கரடி இனம் இது நானே ரிலேட் பண்ணி பார்த்துட்டேன். ஆமா இது இவர் சொல்ல பூனை இனம் சொல்றாரு. பூனை இனம் இப்ப வரைக்கும் மரத்துல ஏறுது தானே மரத்துல ஏறி இறங்குது இல்ல இப்ப இந்த இன்டர்லிங்க் மரத்துல இருந்து நிலத்துக்கு வந்ததுக்கான லிங்க் நம்ம பொருத்தி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சு பார்த்தேன். அப்ப அந்த அடிப்படையில அந்த ஸ்மால் கிராசிங் அனிமல்ஸுக்கான எவிடன்ஸ். அடுத்தது வந்து சீலா காந்த் அல்லது கோலா காந்த்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் 30 கோடி ஆண்டுகளா இந்திய பெருங்கடல்ல எந்த விதமான எல்லா விதமான மாற்றம் எரிமலை உள்ளிட்ட நிலப்பலகை உள்ளிட்ட எல்லா விதமான மாற்றங்களுக்கும் தாக்கு பிழைத்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான மாற்றத்தையும் தன்னிடத்தை அனுமதிக்காம இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் கோலா காந்த். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீகோ சமவெளியில கிடைச்சிருக்கு. அடுத்து மகரந்த தூள் அது ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு நம்ம அப்படியே நாம் கவனிக்காம போயிருவோம். அந்த மகரந்த தூள்
அது கரெக்டா ஆம்பர்ல அந்த பசையில வந்து நல்ல நல்ல பிரிசர்வ் பண்ணப்பட்டு அதுல இருந்து எடுக்கிற வச்சு அந்த காலகட்டத்துல இருந்த பூக்கும் தாவரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒட்டி சொல்லக்கூடிய அது வந்து பாத்தீங்கன்னா மோகான் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடுத்து சஹனி தேரியம், இது வந்து பாத்தீங்கன்னா ஊனுண்ணிகளுடைய முதற்கட்டம் அல்லது பாலூட்டிகளுடைய இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் கட்ட உயிரினம் சகனி தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, அடுத்து ஆந்திர பிரதேசம் இருக்கு. அதே போல பல்வேறு விதமான பூக்கள், பறவைகள், வவ்வால், பாலூட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்ல பாஸ்டன் அம்பர் ஃபாசில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அது பதிவாயிருக்கு, ரொம்ப அழகா பதிவாயிருக்குன்னு சொல்லி சொல்லுவார். அடுத்து வந்து ஏர்லியஸ்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் மேமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவாலிக் ரேஞ்ச். சிவாலிக் ரேஞ்ச் வந்து பாலூட்டிகள் இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பாலூட்டிகள் அப்படின்னா நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு வந்து சிவாலிக் ரேஞ்ச் தான். ஸோ பேராசிராத்திரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெங்காலில் இருக்கு, சிவாலிக்கில் இருக்கு, அது தன்னுடைய கழுத்தை வளைக்க முடியாமல் இறந்து போச்சுன்னு சொல்றது. எரக்டஸ், ஹோமோ எரக்டஸ் வந்து போனதுக்கான சான்று அந்த கற்கள் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல், நர்மதா ரிவர் டெல்டா, அடுத்து அத்திரம்பாக்கம், சென்னையில் அத்திரம்பாக்கம், இந்த மூன்று இடங்கள்லையுமே ஹோமோ எரக்டஸ் 19 லட்சம் ஆண்டுகள் அதாவது 12 லட்சம் ஆண்டுகள் இருந்து 60,000 ஆண்டுகள் வரைக்கும் இருந்த ஹோமோ எரக்டஸ் காலகட்டம். சேப்பியன்ஸ் உடைய காலகட்டத்தை நம்ம இருக்கக்கூடிய இருளாஸ் குறும்பாசனுடைய மரபணுக்களே வந்து அந்த சேப்பியனுடைய சான்றுகளை சுமந்திருக்கு பெங்கால் வரைக்கும். ஸோ இந்தியா முழுக்க அவர் முன்வைத்த அத்தனை கூறுகளுமே வந்து எவிடன்ஸா அவரை இவரே தேடி டிராவல் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்டத்தை கலந்துட்டு எடுத்திருக்காரு. ஸோ சொன்ன தகவல்கள் அனைத்துமே வந்து நாம் பொருத்தி பார்க்கலாம். பின்னாடி அந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நிறைய எழுதியிருப்பார், இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தை பத்தி டீட்டெயிலிங்கா நிறைய எழுதியிருப்பார். இதுல நான் இதை சொல்றது காரணம் யாரு, இந்த இன்ஸ்டியூட் போனேன், அவர் பார்த்தா அவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அவ்வளவு டீட்டெயில் கொடுத்துருப்பாரு. அப்ப புத்தகம் முடியற வேண்டி அந்த புத்தகத்துக்கான அந்த இல்லஸ்ட்ரேட்டட் அதுக்கான எவிடன்ஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய தரவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில எனக்கே தெரியுது ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நான் ரொம்ப நேரம் எடுத்தாலும் இந்த புத்தகம் வந்து ரொம்ப துவக்க நிலையில நான் சில கருத்துக்களை நான் பரிமாறிக்கிறேன். இது கூடுமான வரைக்கும் அந்தந்த துறை நிபுணர்களால் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவங்க சொன்னதை நான் குறிப்பெடுத்துட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை தாண்டி ஏதாவது வந்து அறிவியல் பூர்வமான அல்லது தொழில்முறை சார்ந்த ஏதாவது வந்து கருத்துப்பிழை இருப்பின் அப்படின்னா அதை மன்னித்தருளுங்கள். மேலும் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு இயக்கமாக மாற வேண்டும். இந்த புத்தகத்தை நாம் அனைவரும் நமக்கு அருகாமையில் உள்ள அடுத்த தலைமுறை எந்த வடிவ பள்ளியா இருக்கலாம், வேற ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், நம்ம வந்து அவசியம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வாய்ப்பிற்கு எனக்கு இந்த பாலம் புத்தக சந்திப்பில் இந்த 351வது சந்திப்பில் பேச வாய்ப்பு அளித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.